பகுதி 326. உண்மையில் அவள் செய்தது தவறு. பல்லவியை பொறுத்தவரை டேனியின் இருப்பு என்பது அவளுக்கு ஒளிக்கு ஈடாக இருந்தது. அவர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக டேனியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். அவரை மீண்டும் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்பதைத் தவிர வேறு எதுவும் அவளை பயம் கொள்ள செய்யவில்லை. ஆனாலும் அவளுக்கு இப்போது எதுவும் இல்லை. பல்லவியின் உடல் வலுவிழந்து போய் முழுவதுமாக தரையில் சரிந்தது. அவள் தவறு செய்திருந்தாள். அவள் உண்மையில் தவறு செய்தாள். பல்லவி திகைப்பில் சிக்கியிருப்பதை பார்த்து அருகே நின்று கொண்டிருந்த உதவியாளன் கார்த்திக் வேகமாக அவள் பக்கத்தில் போனான். பிறகு அவன் கழுத்தில் இருந்த டையை கழற்றி அவள் மணிக்கட்டில் சுற்றினான். வெட்டு மிகவும் ஆழமாக இல்லை, அதனால் இரத்தப்போக்கு மிக விரைவிலேயே நின்றுவிட்டது. அவளுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் பல்லவியின் உடலில் இருந்த வண்ணம் முற்றிலுமாய் வடிந்து விட்டிருந்தது. அவள் ஒரு சடலத்தைப் போல தோன்றினாள். டேனியின் வார்த்தைகளை கேட்டவுடனேயே அவளுடைய ஆத்மா அவளை விட்டு வெளியேறி போனது போல உணர்ந்தாள் அவள். இனி அவளிடமிருந்து எந்த எதிர்வினையும் இருக்காது. உதவியாளன் கார்த்திக் அவளை தரையில் இருந்து இழுத்துச் செல்ல அவள் அனுமதித்தாள். மேலும் தன்னை 2 பாதுகாப்பு காவலர்கள் வெளியில் அழைத்துச் செல்ல அவள் அனுமதித்தாள். திகிலுடன் உறைந்திருந்த மைத்திலையும் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டாள். அவள் செய்த காரியத்திற்காக அவள் சிறைக்கு போகாவிட்டாலும் அவள் இதற்கு மேல் இந்த தொழிலுக்கு திரும்பி வருவது சாத்தியமே இல்லை. கூட்ட அறை மீது கடும் மௌனத்தில் விழுந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு எல்லோரும் தங்கள் அமைதியான நிலைக்கு மீண்டிருந்தனர். வடிவமைப்பு துறையைச் சேர்ந்த மேனேஜர் திலீப் முன்னோக்கி வந்து, "சிஇஓ சார், இப்போது நாம கார்பரேட் உளவாளி யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு பிற்பகல் நமது ஊடக வெளியீட்டை நாம் தொடர்கிறோமா?" என்று கேட்டார். இதை கேட்ட கீதா டேனியின் பின்னால் இருந்து முன்னால் நடந்து சென்று தனது கைப்பையில் இருந்து ஒரு USB ஃபிளாஷ் டிரைவை எடுத்தாள். திரு ரியான் அவர்களின் ஸ்டுடியோவிலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான வடிவமைப்பு வரைவுகள் இதில் இருக்கின்றன. "ஓ மை காட், தேங்க்யூ." வடிவமைப்பு வரைவுகள் கசியவில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்ட பின் மேனேஜர் திலீப் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். வேண்டுமென்றே கசியுவிட்ட போலி வரைவுகளால் டேனியல் கார்பரேஷனை தோற்கடித்து விடலாம் என்று அவர்களின் போட்டியாளர்கள் நினைத்தனர். ஆனால் விஷயங்கள் இப்படி எதிர்மறையாக மாறும் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். உண்மையான வடிவமைப்பு வரைவுகள் இவர்களின் கைகளில் இருந்தன. அதே நேரத்தில் அவர்களின் போட்டியாளர்கள் முட்டாளாக்கப்பட்டனர். பிறகு அறிமுக நிகழ்வின் போது அவர்கள் மிக மோசமாக அவமானப்பட போகிறார்கள். இந்த எண்ணம் மேனேஜர் திலீப்பை தாக்கியவுடன் அவர் நின்று கீதாவை நோக்கி திரும்பி பார்த்தார். அவன் கண்களில் இருந்த தோற்றம் மாறியது. இது எல்லாமே அவளுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததா? கார்ப்பரேட் உளவாளியை தவறான தகவல்களை வெளியிட அவள் வேண்டுமென்றே அனுமதித்தாளா? தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் திரு ரியான் அவர்களுடனான ஒப்பந்தமும் வெற்றிகரமாக அமையும் என்பதையும் அவர் உறுதியாக நம்பினார். இது எல்லாமே உண்மை என்றால் பிறகு அவளுடைய புத்தி கூர்மையும் திட்டமிடும் நுணுக்கங்களும்? மேனேஜர் திலீப் USB ஃபிளாஷ் டிரைவை தனது கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டு, "சிஇஓ சார், மேனேஜர் பல்லவி இப்ப அவங்க வேலையிலிருந்து நீக்கப்பட்டதால மக்கள் தொடர்பு துறையில் யாராவது ஒருத்தர் அவங்களோட இப்போதைய திட்டங்களை வழிநடத்தும் பொறுப்பை எடுத்துக்கணும்" என்று ஒரு கணம் தயங்கிவிட்டு பேசினார். "திலீப், நீங்க என்ன சொல்ல வரீங்க?" டேனியல் நேரடியாக கேட்டான். மிஸ் கீதாவின் செயல்திறன் இந்த முறை சிறப்பாக இருந்தது. அவர் மக்கள் தொடர்பு துறையின் ஒரு அங்கமாகவும் அதன் செயல்பாடுகளை நன்கு அறிந்தவராகவும் இருப்பதால் அவரை ஏன் மேலாளர் பதவியில் அமர்த்தக்கூடாது? மேனேஜர் திலீப் இடையில் நிறுத்தாமல் ஒரே மூச்சில் சொல்லி முடித்துவிட்டு டேனியை பதற்றத்தோடு பார்த்தார். இதை கேட்டவுடன் டேனியல் திரும்பி மற்ற பணியாளர்களின் எதிர்வினைகளை ஆய்வு செய்தான். மேனேஜர் திலீப்பின் வார்த்தைகளை அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் கேட்டனர். ஆனால் யாரும் எந்த ஆட்சேபனையும் எழுப்பவில்லை.
அதற்கு பதிலாக மக்கள் தொடர்பு துறையில் உள்ள அனைவரும் உடன்படுவது போல தலையை ஆட்டினர். ஏனென்றால் கீதா எவ்வளவு திறமையானவள் என்பதை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருந்தார்கள். இன்றிலிருந்து கீதா அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொடர்பு துறையின் மேலாளராக பதவி உயர்வு பெறுகிறார் என்று அறிவித்தான் டேனியல். அவனது கண்கள் சுருங்கின. வாழ்த்துக்கள் மிஸ் கீதா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாங்க இப்போதிலிருந்து உங்களை மேனேஜர் கீதான்னுதான் அழைக்கணும். மக்கள் தொடர்பு துறையினர் ஒவ்வொருவராக வந்து அவளை வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்துக்களை எல்லாம் கேட்டபோது கீதா அவளை அறியாமல் ஒரு திகைப்புக்குள் விழுந்தாள். அவள் டேனியல் கார்பரேஷனில் ஒரு மேற்பார்வையாளராக மட்டுமே சேர்ந்தாள். டேனியல் உண்மையில் அவளை மேனேஜராக மாற்றப்போகிறானா? அவள் அவனை நோக்கி திரும்பி தலையை உயர்த்தி பார்த்தாள். அடுத்த நொடி அவன் முகத்தோற்றத்தில் ஏதோ தவறு இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவனது கண்கள் கனமாக தெரிந்தன. அவர் சூழ்நிலைக்குள் இருந்து தனித்து விடப்பட்டவன் போல தோன்றினான். பணியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக மீட்டிங் ஹாலில் இருந்து வெளியேறத் தொடங்கியதை பார்த்து கீதா அவளும் அவர்களோடே போக வேண்டுமா என்று யோசித்தாள். ஆனால் அவள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் ஒரு கை திடீரென்று அவளது கையை பிடித்தது. பகுதி 327. கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு ஒரு இறுக்கமான அணைப்பு. அவள் கையை பிடித்த நபர் டேனியல். அவன் அவளை மிக அழுத்தமாக பிடித்துக் கொண்டிருந்தான். ஒரு பாதுகாப்பற்ற குழந்தையைப் போலவே அவனுக்கு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய ஒன்றை அவன் புரிந்து கொண்டதாக தோன்றியது. அவள் அவன் பிடியில் ஒரு சிறிய வலியை உணர்ந்தாள். தன் கையை அவனிடம் இருந்து விலக்கிக் கொள்ள உள்மனதிற்குள் விரும்பினாள். அவன் பிடியில் இருந்து அவள் கையை விடுவித்துக் கொள்வதற்கு முன்பு அவன் ஆழ்ந்த குரலில், வேணாம் கீதா, நீ போகாத என்றான். அவனிடம் இருந்து அந்த இரண்டு எளிய சொற்கள் மிகவும் ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வெளிவந்தன. அந்த கணம் அவள் சற்று அதிர்ச்சி அடைந்தாள். டேனி, உங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கீங்க? கீதா அவள் வாயை திறந்து கேட்ட நொடியில் அவன் கைகளை அகல விரித்து அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவள் உடல் முழுவதுமாக பதற்றமடைந்ததால் அவள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். அதன் பிறகு அவள் தோளின் மேலே ஒரு தலை அழுந்துவதை உணர்ந்தாள். இது என்ன மாதிரியான நிலைமை? இங்கே இத்தனை நேரம் நடந்த இவ்வளவு பெரிய கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு இவன் இப்படி கட்டி அணைத்துக் கொண்டு இருப்பதை யாரும் பார்த்தால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. லேசாக தலையை திருப்பி பார்த்தபோது மற்ற பணியாளர்கள் அனைவரும் மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்பது அவளுக்கு தெரிந்தது. ஆட்டோமேட்டிக் கதவு ஏற்கனவே தானாக மூடிக்கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான மீட்டிங் ஹாலில் இப்போது அவர்கள் இருவர் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். சரி, பரவாயில்லை. இப்போது அவர்களை தவறாக புரிந்து கொள்ள இங்கே யாரும் இல்லை. இருப்பினும் அவள் தவறாக புரிந்து கொண்டிருந்தாள். டேனி, ஏதாச்சும் விஷயம் இருந்தா என்னோட நல்லா பேசுங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க எப்ப வேணும்னாலும் ஒரு பெண் தெய்வம் போன்றவள இப்படி கட்டிப்பிடிக்க முடியாது. கீதா பயமுறுத்தி அவனுக்கு ஒரு அச்சுறுத்தலை விடத் தொடங்கினாள். அவளை கட்டிப்பிடித்த பெண் அவனது செயலுக்கு அவன் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அவள் தனது வார்த்தைகளை சொல்லி முடிப்பதற்குள் அவன் திடீரென்று அவன் தலையை அவள் நீண்ட கூந்தலுக்குள் புதைத்துக் கொண்டான். அவனது லேசான நீண்ட மூக்கின் நுனி அவளது காது மடல்களை உரசியது. கீதா நடுங்கினாள். உடனடியாக ஒரு விசித்திரமான உணர்வு அங்கே நின்றிருந்த நான்கு கால்களிலும் அவள் உடலின் எலும்புகளிலும் பரவத் தொடங்கியது. அவள் அவனை தள்ளிவிடலாம் என நினைத்து கையை தூக்கிய போது அவனது கெஞ்சலான குரல்
அவள் காதுகளுக்கு அருகில் ஒலித்தது. கீதா, நான் உன்னை கொஞ்ச நேரம் தழுவிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம், பிளீஸ். கீதா சிலையாகி போனாள். அவனுக்கு என்ன ஆனது? கீதா அவனையே வெறித்து பார்த்தாள். அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறானா இல்லையா என்று அவள் யோசிக்கத் தொடங்கிய போது அவனுக்குள் ஏதோ ஒரு வேதனை இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவன் மிகுந்த முயற்சி செய்து எதையோ கட்டுப்படுத்த நினைப்பதாக தோன்றியது. அலட்சியம், அந்நியப்படுத்தப்பட்ட வேதனை, தனிமை ஆகியவை அவனுக்குள் ஊடுருவி இருந்தது. இந்த முழு உலகிலும் அவன் மட்டுமே மிச்சம் இருப்பதைப் போல இருந்தது. பல்லவியின் காரணமாக அவன் இப்படி வருந்துகிறானா? அவளால் அவன் பல்லவியை தண்டித்தது அவனுக்கு வேதனையாக இருக்கிறதா? அப்படியானால் அவன் பல்லவியை இப்போது ஏன் அப்படியே விட்டுவிடவில்லை? ஏதோ ஒரு உணர்வு கீதாவின் இதயத்தை அழுத்துவது போல இருந்தது. அதனால் அவள் கொஞ்சம் திணறினாள். பல்லவி கூறியவைகளை அவள் நினைத்து பார்த்தாள். அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே நண்பர்கள் என்பதையும், பல்லவி ஒருமுறை அவனது உயிரை காப்பாற்றியிருக்கிறாள் என்பதையும் அவள் நினைத்து பார்த்தாள். என்னதான் நடந்திருந்தாலும் இதை நினைத்து பார்த்தவுடன் அவள் இதயம் ஏனோ சங்கடமாக உணர்ந்தது. ஒருவர் முட்டாள்தனமாக பேசும்போது இன்னொருவருக்கு எளிதாக ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விடுகிறது. அது மட்டுமல்லாமல் அவள் இப்போது பேச வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாள். அதனால் அவனை தவறாக அவளால் நினைக்க முடியவில்லை. டேனி, உங்களுக்கு பல்லவிய நினைச்சு கவலையா இருந்தா நீங்க அவங்கள மருத்துவமனையில போய் பார்க்கலாம். அவங்க செஞ்ச எதையும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு ஏற்கனவே தண்டனை கிடைச்சாச்சு. இப்ப அவங்க ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருக்காங்க. டேனி, ஆமா, நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பருவத்தில் இருந்தே நண்பர்கள்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப அவங்களுக்காக வருந்துறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க விரும்பினா போய் அவங்கள பாருங்க. அத செய்யாம நீங்க என்ன இப்படி கட்டிப்பிடிக்கிறதால ஒரு பயனும் இல்ல. நான் நிச்சயமா நல்லா இருக்கேன். என் கருத்து என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அவளை வேலைக்கு அமர்த்த எந்த நிறுவனமும் நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. பணக்கார குடும்பங்கள்ல பொதுவா இவளை போல மோசமான குணம் கொண்ட ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அவளோட நல்ல பெயர் ஏற்கனவே போய்விட்டதுனால அவ வீட்டுக்கு திரும்பி போனதுமே அவளை அவதூறா பேசுவாங்க. இனிமேதான் அவ ஒரு கஷ்டமான நேரத்தை சந்திக்க போறான்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப புத்திசாலி, திறமையானவங்கிறதுனால அவ என்னை எங்கேயும் காயப்படுத்தல. நீங்க எனக்கு போனஸ் கொடுத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதது போல கூட நான் நடிப்பேன். ஆனா அவ அப்படி. கீதா தொடர்ந்து பேச விரும்பிய போது ஒரு பெரிய கை திடீரென்று அவள் வாயை மூடியது. அவள் வாயை ஒரு சூடான உள்ளங்கை அழுத்தியதால் அவள் நடுங்கினாள். அவள் என்ன சொல்ல விரும்பினாளோ அதை அவள் மறந்துவிட்டாள். அவள் செய்தது எல்லாம் அவள் தலையை மேலே தூக்கிக் கொண்டே இருந்ததால் அவள் மீதிருந்த பிடியை படிப்படியாக தளர்த்திக் கொண்டிருந்த கோபமான மனிதனை பார்த்துதான். விட்டுக் கொடுக்க மறுத்தவளாக கீதா உடனே அவனை முறைத்து பார்த்தாள். அதன் பிறகு அவன் தெளிவான மற்றும் இறுக்கமான குரலில், நான் எந்த வகையிலையும் பல்லவியோடு தொடர்பு கொண்டு இருக்கவில்லை. நாங்க ரெண்டு பேரும் குழந்தை பருவ நண்பர்களும் இல்லை என்றான். கீதா திகைத்து போய் கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள். அவள் சொன்ன அனைத்திலிருந்தும் அவன் கேட்ட ஒரே வாக்கியம் இதுதானா? அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் அவன் இவ்வளவு தீவிரமாக அவளுக்கு விளக்கி சொல்கிறான்? அவனுடைய ஆத்மார்த்தமான பார்வை அவளது இதய துடிப்பை ஒரு வினாடி நிறுத்திவிட்டு மறுபடியும் துடிக்க வைத்தது. பகுதி 328.
நீங்கள் தனியாக இல்லை. பல்லவி காரணமாக இல்லைன்னா திடீர்னு அவையே இவ்வளவு வித்தியாசமாக நடந்து கொள்கிறான்? கீதா அவனிடம் இது பற்றி கேட்க விரும்பினாள். ஆனால் அவளது கை இன்னும் அவள் வாயை மூடிக்கொண்டிருந்தது. அவளது ஆர்வமான பார்வையை அவன் கண்கள் சந்தித்த போது அவன் முகத்தின் வெளிப்பாடு இருண்டு போய்விட்டது. சிறிது நேரம் கழித்து அவன் கடைசியாக மெதுவாக பேசத் தொடங்கினான். என்னோட குடும்பம் ஒரு விபத்துல இறந்தது. அந்த விபத்து நடந்தப்ப நான் அங்கு இருந்தேன். அவனது குரல் தாழ்வாகவும் மனசோர்வுடனும் ஒலித்தது. அவன் தனது துக்கத்தின் வலியை தாங்கிக் கொள்ள அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்வது போல இருந்தது. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன். என் அப்பா அம்மா அவங்களோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினாங்க. ஆனா என் கண்ணு முன்னால அவங்க சாகும்போது என்னால எதுவுமே செய்ய முடியாம கையாலாகாம சும்மா பார்த்துட்டு மட்டுமே இருக்க முடிஞ்சது. அன்னைக்கு தர முழுவதும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்தது. அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்ப நான் பார்த்தேன். அவங்களோட கண்கள் படிப்படியா எனக்கு முன்னால மூடினத நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனேன் தெரியுமா? ஆனா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க கண்களை திறக்கவே இல்லை. நான் மருத்துவமனையில மறுபடியும் கண்முழிச்சு பார்த்தப்ப அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருந்த கீதாவால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்படியே அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் அவள். அவன் தனது பெற்றோருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அவளிடம் சொல்வான் என்று கீதா ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. அவன் அவ்வளவு சிறிய வயதில் இப்பேற்பட்ட ஒரு துயரத்தை கண்களால் கண்டிருக்கிறான் என்று நினைத்த போது அவளது இதயம் உடைந்தது. அவனது பெற்றோர் இறந்து போன நாளில் பல்லவி அவனை காப்பாற்றினாளா? அது அப்படி இருக்குமானால் பல்லவியின் கைகளில் இருந்து இரத்தம் வழிவதை கண்ட போது அவனது பெற்றோர் அவன் கண்முன்னால் பிரிந்து போனது அவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டதா? அவள் அதை பற்றி அவனிடம் கேட்டிருக்க கூடாது. அவனது கண்களுக்குள்ளும் அவனது பதட்டமான முகத்திலும் வலி தெரிந்தது. இதை கவனித்த கீதா திடீரென்று அவன் கைகளை பிடித்து அவனை தன் பக்கம் இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். டேனி, நீங்க அத பத்தி பேச விரும்பலன்னா இனி எப்பவும் அத பத்தி பேச வேண்டாம். அவள் வார்த்தைகள் மென்மையாக ஆறுதலாக ஒலித்தன. அவன் அமைதி காத்தான். டேனி, அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போயாச்சு. நீங்க இப்ப தனியா இல்ல. உங்களுக்கு இப்ப ஜெனி இருக்கா? கீதா தனக்குள் என்ன நடக்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. இப்போது அந்த வாக்கியத்தை சொன்னபோது அவனுக்கு நான் இருக்கிறேன் என்று கிட்டத்தட்ட சொல்ல இருந்தாள். அவள் தன்னை உடனடியாக சரி செய்து கொண்டு மேலும் சொன்னாள், ஜெனி மட்டும் இல்லாம உங்க மேல அக்கறை வச்சிருக்கிற பலர் உங்களை சுத்தி இருக்காங்க. நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கைய நல்லா வாழ்வீங்கன்னு அவங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. டேனி அவள் அணைப்பில் இருந்து கொண்டே அவள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். டேனியல் தனது நீண்ட மற்றும் மெல்லிய உடலை அவள் அணைப்பிற்குள் விட்டுவிட்டு அவன் தனது பார்வையை தாழ்த்தி தீவிரமாக அவனை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்த கீதாவை உற்று பார்த்தான். அவள் அவனை விட உயரம் குறைவானவள். அதனால் அவள் அவனுக்கு முன்னால் நின்றபடி அவனை கட்டிப்பிடிப்பது அவளுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதனால் அவள் குதிங்கால்களில் நின்று கொண்டு அவளது இரு கைகளையும் அவனது முதுகில் வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் பேசும்போது ஒரு குழந்தையை ஒருவர் எவ்வாறு அணைப்பார்களோ அதை போலவே அவள் அவனை அணைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் லேசாக அவன் முதுகில் தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். டேனியின் சிவந்த கண்கள் படிப்படியாக சரியாக ஆரம்பித்தது. அவன் பார்வை அவனுக்கே தெரியாமல் மென்மையாக மாறியது. அவன் அவளை ஆறுதல் படுத்தாமல் அவளது விருப்பப்படி அவனை அணைத்துக் கொண்டிருக்க அவளை அனுமதித்தான். அவன் தனது நீண்ட கைகளை நீட்டி
அவள் இடுப்பை எளிதில் பிடிக்க முடிந்தது. அவன் தலையை லேசாக குனிவதன் மூலம் அவளது சிறிய மற்றும் மென்மையான காது மடலையும் அவளது அழகிய கழுத்தின் பின்புறத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது. அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த உயர வித்தியாசம் காரணமாக அவள் அவனை அணைத்துக் கொண்டு நின்ற விதத்தில் இருந்து பார்த்தால் அவள் அவனது அரவணைப்பிற்குள் பதுங்கியிருப்பது போல் தோன்றியது. அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கையை உயர்த்தி மென்மையாக அவளுடைய தலையை வருடிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அவள் மிக நீண்ட நேரம் காத்திருந்த பிறகும் அவளுக்கு முன்னால் இருந்த அந்த மனிதன் வாய் திறந்து ஒன்றும் பேசவில்லை. அவன் இன்னும் வருத்தப்படுகிறான் என்று கவலைப்பட்ட அவள் அவளையும் அறியாமல் வேறொரு பேச்சை தொடங்கி அவனது கவனத்தை திசை திருப்பி அவனுக்கு உதவ முயன்றாள். டானி, நீங்களும் பல்லவியும் குழந்தையில இருந்தே நண்பர்கள் இல்லைன்னு இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சரியா புரியல. சின்ன வயசுல இருந்தே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வளரலையா என்று மென்மையான குரலில் கேட்டாள். ஆனால் இந்த கேள்வியை கேட்ட பிறகு தான் ஏதோ அவனை பற்றிய வதந்தியை குறித்து கேட்டுவிட்டோமோ என்பதாக கீதா உணர்ந்தாள். ஒருவேளை அவள் பொறாமையால் அதை பற்றி கேட்கிறாளோ என்று அவன் நினைத்துக் கொள்வானோ என்று அவளுக்கும் பயமாக இருந்தது. எனவே தொடர்ந்து அவள் வேகமாக சொன்னாள், ஒருவேளை நீங்க இத பத்தி பேச விரும்பலன்னா சொல்ல வேணாம். சொல்லலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, நான் சும்மா ஒரு ஆர்வத்துலதான் கேட்டேன் டானி என்றாள். டானி ஓர கண்களால் அவளை பார்த்து அவள் முகத்தில் இருந்த குழப்பமான வெளிப்பாட்டை கவனித்தான். அவன் உதடுகளின் மூளை மேல் நோக்கி சுருண்டது. என்னோட அப்பா அம்மா இறந்து போன பிறகு நான் என்னோட அறைக்குள்ளேயே கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதனால ஒருவேளை நான் மன இறுக்கத்தால பாதிக்கப்பட்டு விடுவேனோன்னு என்னோட பாட்டியம்மா பயந்துட்டாங்க. அதனால என்னோட விளையாட அவங்க பல்லவிய கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அது குழந்தை பருவ நட்புங்கிற கணக்குல வராதா? நீங்க ரெண்டு பேருமே சின்ன வயசா இருக்கும் போது இருந்து அவ உங்க தோழியா இருந்தா, அதோட அவ உங்களுக்காகவே தொழில் நிர்வாகத்தை படிச்சா, பிறகு உங்கள் நிறுவனத்திலேயே வந்து வேலைக்கும் சேர்ந்தாள். பகுதி 329. உரையாடலை தொடர்வது சாத்தியமற்றது. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே கீதா மேலும் மேலும் கிளர்ந்தெழுந்தாள். அவளுடைய தொனியில் லேசான ஒரு பொறாமை நிறைந்திருப்பதை அவள் முழுமையாக கவனிக்கவில்லை. இளம் வயது டேனியுடன் ஒரு குட்டி பல்லவி இருந்திருக்கிறாள் என்ற எண்ணம் மட்டுமே அவள் மனதில் ஓடியது. பல்லவி குறிப்பிட்டதைப் போலவே அவன் மற்றவர்கள் யாரையும் தன்னை நெருங்க அனுமதிக்கவில்லை. அவளை அவனது ரட்சிக்க வந்தவள் போல கருதி அவனுடன் நெருங்கி வர அனுமதித்திருக்கிறான். அவர்கள் இருவரும் சிறுவயது நண்பர்கள், இளம் மற்றும் அப்பாவியான சிறுவயது தோழர்கள். அவர்கள் வளர்ந்ததும் ஒருவருக்கு ஒருவர் உயர்ந்த புரிதலை கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒன்றாக வேலையும் செய்தனர். ஆஹா, கீதா அவர்கள் இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு திருமண மண்டபத்திற்குள் நுழைவதை நினைத்து பார்க்கும் முன் அவன் இரக்கமின்றி அவள் தலையின் பின்புறத்தில் தட்டினான். அவனது ஆழ்ந்த குரலில் இப்போது ஏளனம் சேர்ந்திருந்தது. உன்கிட்ட இவ்வளவு கற்பனை வளம் இருக்கிறதால நீ ஏன் பேசாம நாவல்கள் எழுதக்கூடாது என்று கேட்டான் சிரிப்பை அடக்கிக் கொண்டு. கீதா முழித்தாள். அது அவளுடைய கற்பனை அல்ல, அது ஒரு பகுத்தறிவினால் வருகின்ற ஒரு யூகம். கீதாவின் பகுத்தறிவு யூகங்கள் அடுத்த நொடியில் உடனடியாக துண்டிக்கப்பட்டன. அடுத்த நாள் என் பாட்டி அவளை அழைச்சு வந்தப்ப நான் அவளை விரட்டினேன். இதை கேட்டவுடனே கீதா திகைத்தாள். அவனை இன்னும் ஒரு மனிதனாக கருத முடியுமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவன் சிறு வயதிலிருந்தே அவன் விஷயங்களை கையாண்ட விதம் மற்றவர்களோடு ஒத்துப்போகவில்லை. அவன் வளர்ந்த போது அவனை அறியாமல்
பனிப்பாறையைப் போல மாறியதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் பல்லவியை அவன் எந்தவித இரக்கமும் இன்றி விரட்டி அடித்தான் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவள் இதயத்தில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை உணர்ந்தாள். கீதா எதையோ யோசித்துவிட்டு பிறகு சந்தேகமாக கேட்டாள், டேனி நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க அவளை உண்மையாவே விரட்டி அடிச்சிருந்தா அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தீங்கன்னு அவ சொன்னா? கீதா ஆர்வம் பொங்க கேட்டாள். கடைசியாக டேனி இதை இனிமேல் பொறுத்துக்கொள்ள முடியாது என்பதைப் போல கையை நீட்டி அவன் அவள் தலைமேல் வைத்து அழுத்தினான். ஆனால் இப்போது மென்மையான அழுத்தம் இல்லை, அது ஒரு வலிமையான அழுத்தம். அவள் கழுத்தே உடைந்து போகும் அளவிற்கு ஒரு வலிமையை பயன்படுத்தி அவள் தலையை உயர்த்தி அவனை பார்க்கும்படி கட்டாயமாக அவள் முகத்தை நிமிர்த்தி வைத்தான். அவன் லேசாக பற்களை கடித்துக் கொண்டிருந்தான். பல்லவியின் வார்த்தைகளை நம்ப முடியுமா? கீதாவுக்கு அவன் சொன்னதெல்லாம் அர்த்தமுள்ளதாக இருந்தது. அது அவளை அவளது சந்தேகமான கேள்விகளில் இருந்து பின்னடைய வைத்தது. அவர்கள் இன்னும் சாதாரணமாக அரட்டையடித்துக் கொண்டிருக்க முடியுமா? ஊனமுற்ற ஒருவர் மீது அக்கறையோடு காட்ட வேண்டிய ஒரு பார்வையை டேனியல் முகத்தில் காட்டியபடியே தொடர்ந்து அவன் சொன்னான், நான் அவளை டேனியல் குடும்ப மாளிகையில தங்க அனுமதிக்கல, ஆனா அவ பாட்டிய ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு தினமும் என்ன தேடுவா. அப்போ இத குழந்தை பருவ நட்பாக கருத முடியாதா? பொய்யன், கீதா மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். அதன் பிறகு நான் அவளை தவிர்க்கிறதுக்காகவே பகல்ல வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன். ஒரு வருஷத்துல நான் அவளை மூன்று முறைக்கும் குறைவாதான் சந்திச்சிருப்பேன். நாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்ட மொத்த வார்த்தையோட எண்ணிக்கையே 10க்கும் குறைவாத்தான் இருக்கும். பாட்டி அவ டேனியல் குடும்ப மாளிகைக்குள்ள வர்றத பாட்டி அனுமதிக்கிற வரைக்கும் இது இப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் பாட்டியே அவளை கூப்பிடுறத நிறுத்திட்டாங்க. கீதா பேச்சற்று போனாள். இப்பவும் நாங்க இன்னும் சிறுவயது நண்பர்கள்னு நீ நினைச்சேன்னா? ஆமா, நாங்க சின்ன வயசு நண்பர்கள் தான் நானும் நினைச்சுக்கிறேன் என்றான் அவளை பார்த்து. கீதாவுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. திடீரென்று பல்லவியின் மேல் அவளுக்கு சிறிது பரிதாபம் ஏற்பட்டது. டேனியை போன்ற ஒரு மனிதனை விரும்புவது என்றால் அவளுக்கு ஒரு குழப்பமான மூளை இருக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் ஒரு சாதாரண நபர் எப்படி அவன் பக்கத்தில் நிற்க முடியும்? அவளால் அதற்கு மேல் அந்த உரையாடலை தொடர முடியவில்லை. ஏனெனில் அது மிகவும் மோசமான ஒரு உரையாடலாக போய்கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். சரி, பேச்ச மாத்தலாம் என்று அவளாகவே முடிவு செய்து கொண்டு, டேனி மைத்திலி சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் நன்றி சொல்லல. நீங்க மட்டும் அப்ப உதவி செஞ்சிருக்கலன்னா என்னால மைத்திலிய சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது என்றாள் சின்சியராக. கீதா பேசிக்கொண்டே மீண்டும் கையை நீட்டி அவனது கோட்டின் முன்பக்கத்தை இழுத்து பிடித்து கொண்டாள். ஆனா நீங்க முன்னால பேசுறப்ப கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க. நீங்க எனக்கு உதவிதான் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நாம அந்த இரவு ஒன்னாதான் இருந்தோம்னு பல பணியாளர்களுக்கு முன்னால எப்படி சொல்லலாம்? நமக்கு என்ன? டேனி அவள் திசையில் சற்று சாய்ந்தபடி கேட்டான். அவன் அந்த கவர்ச்சியான முகத்துடன் அவள் மூக்கின் நுனியை நெருங்கினான். அவன் பேசும்போது அவனிடமிருந்து வெளிப்பட்ட சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டது. அது அவளை கூச வைத்தது. ஒரு வினாடி கீதா தான் சொல்ல வந்ததை மறந்து போய்விட்டாள். அவன் அவளை அங்கிருந்த மேசையின் பக்கமாக மெதுவாக தள்ளினான். அவள் பின்புறம் மேசையின் மேல் அழுத்தியதால் அவள் சற்று பின்னால் சாய்ந்தாள். ஆனால் அவள் விழுந்து விடுவாளோ என்ற பயத்தால் அவள் அவளையும் அறியாமலேயே அவனை பிடித்துக் கொண்டாள். நாம நேத்து ஒன்னா தூங்கல,
அவள் குரல் எங்கோ உள்ளுக்குள் இருந்து கேட்டது. ஓ, அப்ப முந்தா நாள் என்ன? டேனியல் தனது புருவங்களை சற்று உயர்த்தி கொண்டு அவளை பார்த்து கேட்டான். ஒரு சங்கடமான தோற்றத்துடன், கீதா, அதுக்கு காரணம் ஜெனிதான். நாம நிரபராதிகள் தானே? நாம எந்த தப்பும் செய்யலல்ல? அவன் அதை சொன்னபோது அந்த மீட்டிங் ஹாலுக்குள் இருந்த எல்லோரும் அவர்கள் ஒன்றாக எப்படி தூங்கியிருப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்த்திருப்பார்கள். அது இவனுக்கு ஒரு விஷயமாக தெரியவில்லையா? இதை கேட்டவுடன் டேனியின் பார்வை இருண்டது. அவன் தலையை தாழ்த்தி அவளை பார்த்தான். ஒரு பேய்த்தனமான வசீகரத்துடன் அவனது வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்தன. அவன் கேட்டான், அப்படின்னா மத்த நேரத்துல நான் உன்னை எதுவும் செய்யாம இருந்தேன்னு நீ எம்மேல குற்றம் சுமத்துறியா? பகுதி 330. நீ ஏன் ஓடினாய்? அவன் பேசும்போது டேனியல் அவள் உதடுகளின் மேல் பார்வையை ஓடவிட்டான். அவன் மெதுவாக அவளிடம் நெருங்க நெருங்க அவன் கண்களில் இருக்கும் ஒளியின் கதிர் ஆழமாகிக் கொண்டே போனது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கினான். அவன் கீதாவை முத்தமிட முயன்ற தருணத்தில் அவள் மிகவும் பதட்டமடைந்தாள். அவள் பின்னோக்கி நகர விரும்பினாள். ஆனால் அவள் எதுவும் செய்வதற்கு முன்பே அவன் கைகள் அவளை நகரவிடாமல் தடுத்தன. அவன் கையை நீட்டி அவள் தலையின் பின்புறத்தை வருடிவிட்டு லேசாக அழுத்தி பிடித்தான். திடீரென்று வெளிப்படுத்தவோ அல்லது விளக்கவோ முடியாத ஏதோ ஒரு தெளிவின்மை அவர்கள் இருவருக்கும் இடையில் தோன்றியிருந்தது. தனக்கு மிக நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனை கீதா முறைத்து பார்த்தபோது அவளது மூளை திடீரென்று ஏதோ எரிந்தது போல தெரிந்தது. அவள் கையை நீட்டி அவன் மார்பில் வைத்து தள்ளிக்கொண்டே அவனை அச்சுறுத்துவது போல கிறக்கமாக சொன்னாள், டானி, வேகமா என்கிட்ட இருந்து விலகுங்க. நீங்க விலகலன்னா நான் அப்புறம் உங்களுக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுத்துருவேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் உதடுகளை யாரோ ஒருவரின் உதடுகள் அமைதியாக கவ்விக்கொண்டன. தனக்கு முன்னால் இருந்த அவனை வெறித்து பார்த்த அவள் கண்கள் அகன்று விரிந்தன. அப்போது அந்த மீட்டிங் ஹாலின் கதவு திடீரென்று திறந்து கொண்டது. உள்ளே பணியாளர்கள் இருப்பதாகத்தானே அவங்க சொன்னாங்க. எனக்கு ஏன் இங்க எந்த சத்தமும் கேட்கல? ஷாமருன் வாசலில் இருந்து முணுமுணுப்பது கேட்டது. அடுத்த நொடியில் இருவரும் மீட்டிங் ஹாலின் மேசைக்கு முன்னால் ஒருவரை ஒருவர் இருக தழுவிக்கொண்டிருப்பதை கண்டான். மின்சாரத்தால் தாக்கப்பட்டவன் போல அவன் உடனடியாக மீட்டிங் ஹாலுக்குள் எடுத்து வைத்த காலை பின்னால் எடுத்துக்கொண்டான். அவன் இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டான். அவன் கண்களில் ஒரு ஜாக்கிரதை உணர்வு தோன்றியது. ஹேய், நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே? ஷாமருன் உள்ளே வருவதை கவனித்தவுடன் கீதா தயக்கம் இன்றி அவனை தனக்கு முன்னால் தள்ளி நிறுத்தினாள். அவள் நேராக நிமிர்ந்து நின்று கையை உயர்த்தி அவள் வாயை வேகமாக மூடினாள். ஹேய் ஷாமருன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க இப்ப பாக்குறது உண்மையில்ல. அவள் விளக்க தொடங்கும் போது ஒரு கை அவள் காலரை பிடித்து பின்னால் இருந்து இழுத்தது. டேனி அவளை இழுத்து அவனுக்கு பின்னால் நிற்க வைத்தான். அவன் அவள் முன்னால் நின்று கொண்டான். உயரமான உறுதியான தசைகளோடு யாராலும் தீண்ட முடியாத ஒரு ராஜகுமாரனைப் போல அவன் இருந்தான். இருவரும் முத்தமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் ஷாமருன் அவர்களை பார்த்திருந்த போதும் அவனது முகத்தில் வெளிப்பாடு அமைதியாகவும் சீராகவும் இருந்தது. புருவங்களை உயர்த்தியவாறு அவன் ஷாமருனை காரமாக ஒரு மிளகாய் பார்வை பார்த்தான். என்னவோ அங்கே ஷாமருன்தான் ஏதோ தவறு செய்துவிட்டான் போல இருந்தது டேனியலின் பார்வை. அவனது உணர்திறன் போதுமானதாக இருந்தால் அவன் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும். அவன் அவசரமாக விளக்கிய போது
ஷியாம் அருண் நடுங்கினான். நீங்க என்னோட செல்போனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு தகவல், அதோட அன்னைக்கு எனக்கு எதிராக சதி செய்ய முயன்ற நபரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என்னன்னு பார்க்கலாம்னு நான் வேகமா வந்தேன். உங்க ரெண்டு பேரோட நேரத்தை கெடுக்க நான் இங்க வரல, அவன் பதட்டமாக சொன்னான். இதோ நான் உடனே கிளம்பிடுறேன் சொல்லிவிட்டு ஷியாம் அருண் வேகமாக கிளம்பினான். அவன் ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டு எதையோ யோசித்தவன் போல அவர்களை திரும்பி பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்க விரும்பினா அடுத்த தடவை பிளீஸ் கதவை சாத்திக்கோங்க. இங்க இருக்கிற அப்பாவி பேச்சுலர்ஸ் உங்களோட கண்மூடித்தனமான முத்த காட்சிய பார்த்தாங்கன்னா அப்புறம் அவங்க நிலைமை அவ்வளோதான். புன்னகையோடு சொல்லிவிட்டு நடந்தான் ஷியாம் அருண். அந்த அறையில் மௌனம் உறைந்தது. அதிவேகமாக மறைந்து போகும் ஷியாம் அருண் முதுகையே பார்த்து கொண்டிருந்த கீதா அவனுடைய செல்போனை அவனுக்கு கொடுக்க மறந்து விட்டதை நினைத்து உறைந்தாள். அவள் மனம் முழுவதுமாக காலியாகிவிட்டது. அவள் யார்? இப்போது அங்கே என்ன நடந்தது? மக்கள் தொடர்பு துறைக்கு திரும்பிச் செல்லும் போது கீதாவின் மூளை நொறுங்கும் விளிம்பில் இருந்தது. வானத்தில் இருந்து இறங்கி வந்தவன் போல டேனியல் அவளை அணைத்து முத்தமிட்ட காட்சி இடைவிடாமல் அவள் கண்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கணம் முன்பு அமைதியடைந்திருந்தாலும் அவள் இதயம் மீண்டும் இப்போது கட்டுப்பாடில்லாமல் துடிக்க தொடங்கியது. இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு தன் கற்பனையை காட்டுக்குள் ஓடவிடாமல் தனக்குள்ளேயே நிறுத்தி வைத்துக் கொண்டு அவள் நேராக மக்கள் தொடர்பு துறை அலுவலகத்துக்கு விரைந்தாள். அவள் இருக்கையில் போய் அமர்ந்த உடனேயே அவளது செல்போன் ஒலித்தது. அது ஒரு மெசேஜ் வந்ததற்கான ரிங்டோன். அவளது செல்போன் திரையில் சில எளிய சொற்கள் மட்டுமே மின்னிக் கொண்டிருந்தன. நீ ஏன் ஓடி போயிட்ட? அனுப்புனர் பனிப்பாறை. ஆ, மெசேஜை பார்த்த கீதா திறந்த வாயை மூட மறந்தாள். அவர்கள் இருவரையும் அதுபோன்ற ஒரு சங்கடமான நிலையில் யாரோ ஒருவர் பார்த்துவிட்டு போன பிறகும் அவள் ஓடிப்போனதன் காரணத்தை அவன் இன்னும் அவளிடம் எப்படி கேட்கிறான்? அவனால் எப்படி கேட்க முடிகிறது? ஷியாம் அருண் வெளியேறி போன பிறகு அவள் அங்கேயே இருந்து அந்த வருந்தத்தக்க முடிக்கப்படாத முத்தத்தை பற்றி அவனோடு விவாதிப்பாள் என்று அவன் எதிர்பார்த்தானா? ஆமாம் ஆமாம், அவன் எதிர்பார்த்தாலும் பார்ப்பான். ஏனென்றால் அவள்தான் முன்முயற்சி எடுத்து அவனை தூண்டிவிட்டாள். ஆனாலும் எல்லாத்துக்கும் மேலா அவள் ஒரு பெண். அவள் மிகவும் வெட்கப்படுபவளும் கூட. வெட்கத்தோடு கீதா தனது செல்போனை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவளுடைய பதிலை வார்த்தை வார்த்தையாக டைப் செய்தாள். கிட்டத்தட்ட 3 நிமிடம் டைப் செய்த பிறகும் அவளால் 2 வாக்கியங்களை மட்டுமே அவனுக்கு கட்டாயமாக அனுப்ப முடிந்தது. நான் இப்போது ரொம்ப பிஸியாக இருக்கேன், வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தா அப்புறம் பேசுங்க. சென்ட் பட்டனை கிளிக் செய்த பிறகு நடுங்கிய கைகளால் அவள் செல்போனை மேசையின் டிராவுக்குள் தூக்கி எறிந்தாள். பகுதி 331. நான் உன்னை வேலை முடிந்த பிறகு அழைத்து போகிறேன். கீதா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்ட போது திடீரென சுற்றியுள்ள பணியாளர்கள் தன்னை சுற்றி கூட்டமாக வரத் தொடங்கியதை கவனித்தாள். வாழ்த்துக்கள் மேனேஜர் கீதா. ஒரு சின்ன வெடிப்பின் மூலம் ஒரு குட்டி பலூன் அவளது தலைக்கு மேலே வெடித்தது. ஒரு வானவில் போல கலர் கலராக காற்றில் மிதந்த ரிப்பன்கள் காற்றை கடந்ததும் இறுதியாக அவள் உடல் முழுவதும் பட்டு தரையில் விழுந்தன. கீதா மீண்டும் தன் சுய உணர்வுக்கு வந்து உடனடியாக எழுந்து நின்றாள். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. திரு ரியானோட ஸ்டுடியோவுடன் நம்ம திட்டத்தை சிறப்பா செஞ்சு முடிச்ச பிறகு நமது துறையில் உள்ள எல்லாரையும் நான் சாப்பிட அழைச்சிட்டு போறேன் என்றாள் நன்றி உணர்வோடு. டேனியால் தூண்டப்பட்ட பிறகு அவள் துறை மேனேஜராக தான் பதவிக்கு உயர்வு பெற்றதையே அவள் மறந்துவிட்டாள். மேனேஜர் கீதா,
இப்ப நீங்க எங்களையெல்லாம் வழி நடத்துறதால இனிமேல் ரியான் அவர்களோட திட்டத்துல நிச்சயமா எந்த பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமா, இன்னைக்கு மாலையில நடக்க போற பத்திரிகையாளர் சந்திப்பு எவ்வளவு பிரபலமாக போகுதுன்னு பாருங்க. நாம நிச்சயமா நம்ம போட்டியாளர்களை ஆச்சரியத்துல அழுத்த போறோம். அவங்க அவங்களோட தோல்வியை தாங்கிக்க முடியாம ஒருத்தர் தோல் மேல இன்னொருத்தர் சாஞ்சிட்டு பரிதாபமா அழுக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அலுவலகமே மிகவும் கலகலப்பாக இருந்தது. கீதாவின் இதயத்தில் இருந்த பதட்டமான உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எளிதாக மாறியது. அவள் தனது செல்போனில் இருந்து தனது கவனத்தை திசை திருப்பிக் கொண்டாள். டேனியல் அவளுக்கு பதில் அனுப்பி இருக்கிறானா என்று பார்க்கவில்லை. அவள் உள்ளே சென்று குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்த போது அவளது துறையை சேர்ந்த ஒருவர் திடீரென்று கூச்சலிட்டார். டிபி கார்பரேஷன் நமது சிட்டிக்கு வர இருக்கிறது. இதை கேட்டவுடன் கீதா தனது வழியில் ஒரு வினாடி அப்படியே நின்றாள். இந்த பெயர் அவளுக்கு நன்றாக பரிச்சயமான பெயராக இருப்பதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அது இப்போது அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆனால் மக்கள் தொடர்பு துறையில் இருக்கும் சில பெண் பணியாளர்கள் ஏற்கனவே ஆர்வத்தில் ஒரு படி மேலே இருந்தார்கள். அவர்களும் பதிலுக்கு சத்தமாக கூச்சலிட்டனர். நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? கடைசியில எனது கனவு நாயகன் உண்மையிலேயே தனது தொழில் களத்தை சொந்த நகரத்துக்கே கொண்டு வர முடிவு செஞ்சிட்டாரா? ஒரு பெண் பணியாளர் ஆர்வத்தை அடக்க முடியாமல் கத்தினாள். ஏய், என்ன, உன்னோட கனவு நாயகனா? உன்னோட முழு வாழ்க்கையிலையும் நம்ம மாஸ்டர் டேனி தான் உன்னோட ஒரே காதல்னு நேத்து நீ சொன்னியே, இன்னொருத்தி கேட்டாள். சரி சரி, கண்டுக்காத, விடு. தேவ் பிரின்ஸ் என்னோட ரெண்டாவது காதலன், சரியா? அவள் பதில் சொன்னாள். டேனிதான் கனவு நாயகன் என்று உறுதியாக இருந்த இளைய பெண் சகாக்களில் சிலர் திடீரென்று தேவ் என்ற பெயரை சொல்லி ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். தேவ் பிரின்ஸ், அது யார்? கீதா அவளது இருக்கைக்கு நடந்து சென்று கம்ப்யூட்டர் திரையில் உலக செய்தி பக்கத்தில் பார்வையை ஓடவிட்ட போது அங்கே பேய்களும் தெய்வங்களும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது போல தோன்றியது. டிபி நிறுவனம் இந்தியாவில் வசிக்கும் ஒரு குடும்பத்தால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த வலைத்தள முழு பக்கத்தையும் நிறைத்து அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இதுவரைக்கும் வெளிநாடுகளில் மட்டுமே தங்கள் தொழில்களை நடத்தி வந்த அவர்கள் இனி சொந்த நாட்டில் தங்கள் ஷேர் மார்க்கெட் பங்குகளை படிப்படியாக விரிவுபடுத்த இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி இருந்தனர். 25 வயதில் இருப்பதை போல தோற்றமளிக்கும் ஒரு இளைஞனின் புகைப்படம் செய்தித்தாள் அறிக்கையிலும் இருந்தது. வெள்ளை நிற உடையில் அவன் முகத்தில் ஒரு அழகான மற்றும் இனிமையான புன்னகை இருந்தது. அவனது முகத்தில் இருக்கும் புன்னகையானது ஒருவரின் இதயத்திற்குள் செல்லும் சக்தியை கொண்டிருப்பதாக தோன்றியது. அவனை ஒருமுறை பார்க்கும் யாருக்கும் அவனது அந்த ஆழமான புன்னகையை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும் போல இருந்தது அவன் புன்னகை. அவன் மிகவும் மென்மையான மனிதன் போல தோன்றினான். இந்த நபர் யார் என்று கீதா விசாரிக்க நினைத்த போது நிஷா தன்னை அழைப்பதை கேட்டாள். மிஸ் கீதா, உங்க செல்போனை டிராவ்ல வச்சிருக்கீங்களா? உங்க செல்போன் அழைக்குது பாருங்க என்றாள். அவளுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்திருப்பதாக அவள் கேள்விப்பட்ட வினாடி அவள் நினைத்த முதல் நபர் டேனியல். அவள் கை அதிர்ச்சியில் நடுங்கியது. அவள் கையில் இருந்த தண்ணீரை சரியாக கூட மேசையில் வைக்கவில்லை. அவள் திரும்பி வேகமாக அவள் மேசையை நோக்கி ஓடினாள். அவள் செல்போனை மேசை டிராயரிலிருந்து ஒரு வேகத்துடன் வெளியே எடுத்தாள். தன்னை சுற்றியுள்ள பணியாளர்கள் ஆர்வமாக அவளையே கவனிப்பதை அவள் பார்த்தபோது அவள் சங்கடமான உணர்வுடன் கையை உயர்த்தி அவள் காதுக்கு பின்னால் விலகி பறந்து கொண்டிருந்த தலைமுடியை ஒன்றாக இணைத்து கட்டி கொண்டாள். எதுவும் புதிதாக இல்லை என்பது போல பாசாங்காக முகத்தை வைத்து கொண்டு அமைதியாக இருந்து கையில் செல்போனோடு வாஷ்ரூமுக்கு சென்றாள்.
அவள் வாஷ்ரூமுக்குள் நுழைந்த உடனேயே யாரும் சுற்றிலும் இல்லை என்பதை உறுதி செய்ய உடனடியாக ஒரு திருடன் போல தன் சுற்றுப்புறத்தை திரும்பி திரும்பி பார்வையால் துடைத்தாள். கடைசியாக அவள் அழைப்புக்கு பதிலளிக்க இருந்த போதுதான் தன்னை அழைத்தது டேனி இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அது திரு ரியான். அதோடு அவள் அழைப்பிற்கு பதிலளிக்க நினைத்த போது தொலைபேசி ஒலிப்பதை நிறுத்தியது. கீதாவின் உதடுகள் நடுங்கின. அவள் செல்போனை பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு முகத்தை பலமாக அவளே தட்டிக் கொண்டாள். அவள் மனம் நிச்சயம் பாழாகியிருக்க வேண்டும். அவள் இறுதியாக அமைதியடைந்தவுடன் அவள் தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்து திரு ரியானை திரும்பி அழைக்க தயாரானாள். ஆனால் அவள் வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்தபோது அலுவலகத்திற்குள் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருப்பதாக தோன்றியது அவளுக்கு. அவள் சுயநினைவுக்கு வந்து என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஒரு தனித்துவமான உருவம் அவளது இருக்கையில் இருந்து எழுந்து நிற்பதை கண்டாள். தனது இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டிற்குள் வைத்துக் கொண்டு டேனி முகத்தை மெதுவாக உயர்த்தி அவளை பார்த்தான். உன்ன வேலை முடிஞ்ச பிறகு கூட்டிட்டு போகலாம்னு நான் இங்க வந்தேன் என்றான் கூலாக. பகுதி 332. நான் உன்னை தவறவிட்டு விட்டேன் என் பெண்ணே. வாஷ்ரூமில் இருந்து வெளியேறிய நிமிடத்தில் இருந்தே ஏதோ தவறாக இருப்பது போல கீதா உணர்ந்தாள். காரணமே இல்லாமல் சுற்றியுள்ள சக பணியாளர்கள் ஒரு விசித்திரமான முக வெளிப்பாட்டுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவள் போன் பேச செல்போனை தூக்கிக் கொண்டு வாஷ்ரூமுக்கு ஓடியதால் அனைவரின் ஆர்வத்தையும் தூண்டிவிட்டதாக அவள் நினைத்தாள். ஆனால் மக்கள் தொடர்பு துறையின் பணியாளர்கள் எல்லாம் ஒருபுறம் நின்றிருக்க டேனியல் தனது இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டதும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவன் சொன்னதை கேட்டவுடன் அவள் உடல் அவள் மூளையை விட வேகமாக செயல்பட்டது. மறு யோசனை இல்லாமல் அவள் 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டாள். அதன் பிறகு அவள் ஆழமாக மூச்சை இழுத்துக் கொண்டாள். அவள் கண்கள் விரிந்தன. அவள் கண்களில் இருக்கும் பயந்த தோற்றத்தை கண்டால் அவள் ஒரு பேயை பார்த்தாள் என்று சொன்னால் கூட யாரும் நம்பி விடுவார்கள். அவளை வேலையிலிருந்து அவன் அழைத்துச் செல்ல வேண்டுமா? அவன் என்ன பைத்தியமா? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வார்த்தைகளை அவன் எப்படி சொல்ல முடிகிறது? இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு பெண் தெய்வத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த பொறுப்பை அவன் ஏற்கப் போகிறானா? அவர்கள் இருவரும் ஒரு சிறிய முத்தத்தை பகிர்ந்து கொண்டனர். இல்லை இல்லை, அதை ஒரு முத்தமாக கூட கணக்கில் கொள்ள முடியாது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதடுகளை உரசிக் கொண்டனர். ஆனால் அவர்கள் இருவருக்குள்ளும் விவரிக்க முடியாத உறவு இருப்பதை குறிக்கும் ஒரு தோற்றத்தை அவன் ஏன் காட்டுகிறான்? அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டாலும் கூட இப்போது உள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவள் உண்மையில் மிகவும் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தாள். அவளால் ஒரு வார்த்தை கூட அவனிடம் சொல்ல முடியவில்லை. அடுத்த நொடி டேனி அவள் நாற்காலியை சிறிது நகர்த்திவிட்டு அவள் அருகில் வந்தான். அவன் பார்வையை தாழ்த்தி திகைத்துப் போன அவளது முகத்தை பார்த்து, நீ ரியானின் தொலைபேசி அழைப்பை ஏன் எடுக்கவில்லை? அவன் கொஞ்சமும் தடையின்றி அமைதியாக கேட்டான். அவனது கேள்விக்கு அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவன்தான் அழைத்தான் என்று அவள் உண்மையில் நினைத்தாள். அவள் அதிர்ச்சியில் கையில் இருந்த செல்போனை கிட்டத்தட்ட கழிப்பறையில் தவறவிட இருந்தாள். ஆனால் எப்படியோ சமாளித்து செல்போனை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தது அவளது அதிர்ஷ்டம். ஆனால் அவள் தடுமாறியதால் அவளால் ரியானின் அழைப்பை சரியான நேரத்தில் எடுக்க முடியவில்லை. அவரது ஸ்டுடியோவில் ஒரு கருப்பு ஆடு இருந்தது. அது கிட்டத்தட்ட நமது நிறுவனத்துக்கும் அவருக்கும் இடையில் மிகவும் மோசமான விபத்தை
ஏற்படுத்த இருந்தது. அதற்காக அவர் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க திரு ரியான் நேரடியாக இங்க வந்திருக்கிறார். அதான், நீயும் வரணும். டேனியல் மெதுவாகவும் அமைதியாகவும் விளக்கி சொல்லும் போதே அவளது முகத்தில் தோன்றிய ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் கூர்ந்து கவனித்தான். கீதா முழித்தாள். இதுதானா? இதற்காகத்தான் இவன் இங்க இப்ப வந்தானா? உங்களுக்கே நடந்தது எல்லாம் தெரியும். அடுத்த முறை நீங்களே அவருக்கு தெளிவுபடுத்துங்க. திரு ரியான் அவர்களை சாப்பிட அழைக்க விரும்பினார். அதனால் அவளை வேலையில் இருந்து அழைத்து செல்வதில் என்ன இருந்தது? மக்கள் தொடர்பு துறை பணியாளர்களுக்கு தவறான யோசனை வருகிறதோ இல்லையோ, அதற்கு முன்பே அவள் முதலில் தவறாக புரிந்து கொள்கிறாள். கீதா அவள் மனதிற்குள் அமைதியாக சபித்தபடி விறுவிறுவென தனது இருக்கைக்கு நடந்து சென்று அவளது பொருட்களையெல்லாம் எடுத்து தனது பேக்கில் அடைத்துக் கொண்டு மக்கள் தொடர்பு துறை அலுவலகத்தில் இருந்து அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் ஒன்றாக லிப்டில் நுழைந்தனர். இந்த சிறிய மற்றும் குறுகிய இடத்தில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். இந்த நேரத்தில் ரியான் ஏன் டேனியை முதலில் தொடர்பு கொண்டார் என்று கீதா இன்னும் முணுமுணுத்துக் கொண்டே திடீரென்று தலையை உயர்த்தி பார்த்தபோது அவளுக்கு அருகில் இருந்தவன் தன்னை முறைத்து பார்க்கிறான் என்பதை உணர்ந்தாள். அந்த ஆழமான மற்றும் இருண்ட விழிகளை பார்க்கும்போது அவள் கண்களுக்கு தனது இரையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பசி மிகுந்த ஓனாய் போல தோன்றினான் அவன். மீட்டிங் ஹாலில் அவர்கள் இருவரின் உருவமும் தழுவிக்கொண்டிருந்த காட்சி அவள் மனதிற்குள் நிழலாடியது. அவள் பதட்டத்துடன் அவளது உமிழ்நீரை முழுங்கிக் கொண்டு லிப்டின் மூலையில் சுருங்கி நின்று கொண்டாள். அந்த மோசமான சூழ்நிலையை கலைக்க ஏதாவது பேசலாம் என்று நினைத்து என்ன பேசுவது என்று அவள் மூளையை கசக்கிக் கொண்டிருந்த போது லிப்ட் ஒரு டிங் என்ற சத்தத்தோடு வந்து நின்றது. ஒரு பெரிய சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தோன்றியது கீதாவுக்கு. அந்த இடத்திலேயே இன்னும் உறைந்து நிற்கும் அந்த மனிதனை பார்த்துவிட்டு, டேனி, நாம கீழே வந்துட்டோம் என்று அவளுக்கு நினைவுபடுத்தினாள் கீதா. அச்சச்சோ, வேகமா வெளியே போங்க. அவன் முதல் அடி எடுத்து வைத்து வெளியேறும் வரையில் அவனுக்கு முன்னால் வெளியேற அவள் துணியவில்லை. அவன் அவளை தழுவிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு மாயை அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு முன்பு அவள் லிப்டிலிருந்து வெளியேற துணிந்தால் அவர்கள் நுழைவாயிலை அடைந்ததும் அவளை இழுத்து கதவில் சாய்த்து அவளை நிற்க வைப்பான். அந்த நேரம் பார்த்து அவனது உதவியாளன் கார்த்திக் அவர்களை நோக்கி வந்ததால் இந்த பயம் அதிக நேரம் நீடிக்கவில்லை என்பது அவளது அதிர்ஷ்டம். சார், திரு ரியான் இங்கே இருக்கிறார். அவர் தற்போது கேட் அருகில் காத்திருக்கிறார் என்றான் டேனியிடம். இதை கேட்ட பிறகு டேனியல் தனது பார்வையை திருப்பிக் கொண்டு லிப்டில் இருந்து வெளியேறினான். டேனியல் கார்பரேஷனின் லாபியில் இருந்து அவர்கள் கேட்டின் அருகே வந்தவுடன் கேட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவுகள் திறந்தன. ரியான் ஒரு சாம்பல் நிற கோட் சூட் உடையோடு டை அணிந்திருந்தார். அவர் நீண்ட தாடியோடு அவரை பார்க்கும்போது அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவத்தை நினைவுபடுத்துவது போல இருந்தார். அவர் சிரிக்கும் போதெல்லாம் அவரிடம் இருந்து ஒரு நல்ல எனர்ஜியையும் மகிழ்ச்சியையும் நம்மால் கண்டறிய முடியும். அவர் அவளை பார்த்த தருணத்தில் இறுக்கமாக அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டார். அவர் இத்தாலிய மொழியில் அவளிடம், ஓ, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணினேன்னு தெரியுமா என் பெண்ணே என்று கேட்டுவிட்டு சிரித்தார். பகுதி 333. வெளியே புன்னகை, உள்ளே கசப்பு. நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நாம இவ்ளோ சீக்கிரமா மறுபடியும் சந்திப்போம்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை.
கீதா ரியானுக்கு இன்னொரு அரவணைப்பை கொடுக்க இருந்தபோது ஒரு கை அவள் தோளில் அழுத்தியது. கண்ணிமைக்கும் நொடிக்குள் டேனியல் அவளுக்கும் ரியானுக்கும் இடையில் வந்து நின்று அவர்களுக்கான தூரத்தை அதிகப்படுத்தினான். அவன் ரியானை நோக்கி கையை நீட்டி ஹலோ என்றான். ரியான் ஒரு பூர்வீக இத்தாலியராக இருந்தாலும் எளிமையான ஆங்கிலத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் உடனடியாக டேனியின் கையை பிடித்து உற்சாகத்துடன் அசைத்தார். பின்னர் அவன் சொன்னதை பின்பற்றி அவரும் ஹலோ என்று சொல்லி புன்னகைத்தார். மேலும் சிறிது சிந்தனைக்கு பிறகு மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவர் கீதாவின் பக்கம் திரும்பினார். அதன் பிறகு அவர் மீண்டும் இத்தாலிய மொழியில் பேச ஆரம்பித்து விட்டார். நடந்த சம்பவத்திற்கு அவர் தீவிரமாக விளக்கங்களை சொன்னதை தவிர தனது ஸ்டுடியோவில் உள்ள அனைத்து பணியாளர்களின் சார்பாகவும் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ரியான் மிக வேகமாக பேசினார். டேனியல் அவர்களை பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பதை கவனித்த கீதா அவனால் ரியான் சொன்னவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைத்து விரைவாக அவனது பக்கம் வந்தாள். குரலை தாழ்த்திக் கொண்டு உரையாடலின் உள்ளடக்கத்தை அவனுக்கு மொழிபெயர்த்து சொன்னாள். டேனி அவளை ஒரு பார்வை பார்த்தான். ஆனால் அவளை அவன் தடுக்கவில்லை. டேனிக்காக அவள் மொழிபெயர்த்ததை கவனித்த ரியான் குழப்பத்தில் புருவங்களை உயர்த்தி பார்த்தார். ஆனாலும் அவர் அதை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. சிறிது நேரம் அங்கே நின்று பேசிக்கொண்டிருந்த பிறகு அவர்கள் தங்கள் கார்களில் ஏறி உணவகத்திற்கு செல்ல தயாரானார்கள். டேனியல் ஏதோ சொல்ல வந்த போது கீதா அவனை விட ஒரு அடி வேகமாக இருந்தாள். அவள் ஏற்கனவே ஓடிப்போய் ரியானின் காரில் அமர்ந்திருந்தாள். அவள் அவனை மகிழ்ச்சியுடன் கையசைத்தாள். சார், நான் ரியானோடு அவரது காரில் வருகிறேன். அப்பதான் போற வழியில அவர் கூட பேசிக்கிட்டே வர முடியும். அவள் பேசி முடித்த உடனேயே காரின் கதவை மூடினாள். டேனியல் வாயடைத்து போனான். ஒரு கார் முன்னாலும் இன்னொன்று அதன் பின்னாலுமாக இரண்டு கார்களும் உணவகத்திற்கு போகும் வழியில் ஒரே நேர்கோட்டில் பயணித்தன. முன்பெல்லாம் டேனியல் காரில் இருக்கும்போது அவனுடைய லேப்டாப்பை வைத்து ஏதாவது பார்த்து கொண்டிருப்பான் அல்லது முடிக்க வேண்டிய சில வேலைகளை செய்து முடிப்பான். ஆச்சரியம் என்னவென்றால் அவன் இன்று எதுவும் செய்யவில்லை. அவர் செய்ததெல்லாம் ஜன்னல் பக்கமாக சாய்ந்து உட்கார்ந்து பின்புற காட்சி கண்ணாடி வழியாக அவனுக்கு பின்னால் வந்த காரை முறைத்து பார்த்தது மட்டும்தான். போக்குவரத்து சிக்னல்களில் இரு கார்களும் அருகருகே சில நேரங்களில் நிற்க நேரிடும். அப்போதெல்லாம் கார் ஜன்னல்கள் மூடியிருந்த போதும் கூட கீதாவின் முகத்தில் புன்னகையை அவன் தெளிவாக காண முடிந்தது. அவன் கார் ஜன்னலை கீழே இறக்கிய போது அந்த இன்னொரு காரில் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தது தெளிவில்லாமல் அவன் காதில் விழுந்தது. அவர்கள் இருவரும் ஆர்வமாக பேசிக்கொண்டிருந்தனர். பேச்சின் நடுநடுவே தொடர்ந்து சிரிக்கும் சத்தமும் கேட்டதால் ரியான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றியது. பக்கத்தில் இருந்த காரோடு ஒப்பிடும்போது அவனது காரில் ஒரு விவரிக்க முடியாத தனிமை உண்டாகியிருந்தது. உதவியாளன் கார்த்திக் தனது இரு கைகளாலும் ஸ்டியரிங்கை அழுத்திக் கொண்டிருந்தான். அவன் பின்னால் இருந்த காரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு புன்னகையுடன் சொன்னான், சார், மிஸ் கீதாவுக்கு திரு ரியான் அவர்களை மிகவும் பிடிச்சிருக்குன்னு தோணுது. எனக்கு உடனே அவங்க பக்கத்துல போயி அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி அரட்டை அடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு பார்க்கணும் போல தோணுது என்றான். அவர் பேசி முடித்த நொடியிலேயே திடீரென குளிர்ந்த காற்று காருக்குள் உறைந்ததை போல ஆனது. அது அவனது முழு உடலையும் நடுங்க வைத்தது. உதவியாளன் திரும்பி பார்த்தபோது டேனியின் முகபாவனை இருண்டு இருப்பதை கவனித்தான். ஒரு காரமான மிளகாய் பார்வையுடன் அவர்கள் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த காரை அவன் முறைத்து பார்த்தான்.
உதவியாளன் கார்த்திக் உடனடியாக தனது சுய உணர்வுக்கு திரும்பினான். அவன் மெதுவாக தனது நெற்றியில் ஒரு அடி அடித்துவிட்டு பிறகு அவன் அவசரமாக விளக்கினான். சார், உண்மையிலேயே மிஸ் கீதா திரு ரியானை அவரது வயதுக்கு மரியாதையோடு நடத்துகிறார். வயதானவர்களை மதித்து இளைஞர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வது நமது நாட்டோட ஒரு பாரம்பரிய நல்லொழுக்கம். ஆமாம், இது இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியா? டானி தனது மெல்லிய உதடுகளை திறந்து லேசாக சிரித்தான். ஆனால் அவன் கண்களில் இருந்த குளிர்ந்த தோற்றம் ஒரு பிட் கூட குறையவில்லை. உதவியாளன் கார்த்திக் இன்னும் நடுங்கினான். போக்குவரத்து சிக்னலை கடந்ததும் கார் மறுபடியும் சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் மூச்சு திணறுவதைப் போல ஒரு உணர்வு காற்றில் ஊடுருவியதால் காருக்குள் அழுத்தம் குறைந்து கொண்டே வந்தது. உதவியாளன் மிகவும் அழுத்தமாக உணர்ந்தான். அவனால் நேராக நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. இரு கைகளாலும் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்து கொண்ட அவன் இனிமேல் இதை தன்னால் தாங்க முடியாது என்றும் காரை கைவிட்டு ஓடிவிடுவோமோ என்றும் பயந்தான். அவர் முயற்சிக்கு பிறகு அவன் கடைசியாக உணவகத்திற்கு உயிரோடு வந்து சேர்ந்தான். அவர்கள் பின்னால் வந்த கார் அவர்கள் வந்து இறங்கிய சிறிது நேரத்திலேயே வந்து சேர்ந்தது. கார் கதவு திறந்தது. கீதாதான் முதலில் காரில் இருந்து இறங்கினாள். ஒரு விசித்திரமான முக வெளிப்பாட்டுடன் அவன் அருகில் நின்றிருந்த டானியை அவனுக்கு தெரியாமல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உதவியாளன் கீதாவை அழைக்க தயாரானான். ஆனால் ரியானுக்கு காரில் இருந்து இறங்க உதவுவதற்காக கீதா மீண்டும் குனிந்திருப்பதை அவன் பார்த்தான். ரியான் அவள் தோள்களை பிடித்து கொண்டு ஒரு காலை எடுத்து கீழே வைத்து பிறகு இன்னொரு காலை எடுத்து வெளியே வைத்து காரிலிருந்து இறங்க அவளாக முன் வந்து உதவினாள். பகுதி 334. டானி ஆசீர்வதிக்கப்பட்டவர். உதவியாளன் கார்த்திக் தலையில் இருந்து கால் வரை நடுங்கினான். டானியை பார்க்க அவனது இளம் எஜமானனின் முகம் ஒரு கருகிய பாத்திரத்தின் அடிப்பகுதி போலவே கருத்துப் போயிருந்தது. அவன் ரியானை பார்த்த பார்வையில் அவரது கையை வெட்டி எடுத்துவிட விரும்புகிறான் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அவனில் இருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சியை சில அடி தூரத்தில் நிற்கும் மக்களால் கூட உணர முடியும் போல இருந்தது. சில நொடிகளுக்கு பிறகுதான் டேனியல் அங்கே இருக்கிறான் என்பதே கீதாவுக்கு கடைசியில் நினைவுக்கு வந்தது. ஒரு உணர்வு மற்ற முகத்தோடு அவள் திரும்பி பார்த்து கேட்டாள், ஏற்கனவே முன்பதிவு செய்தாச்சு? டேனி, நீங்க உள்ளே போகலையா என்று கேட்டாள் அவனை பார்த்து. டானி அவளை முறைத்தான். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு டானியின் கண்கள் மின்னின. அவன் பக்கத்தில் வந்து அவளுக்கு நெருக்கமாக சாய்ந்து அவன் அணிந்திருந்த கோட்டை கழற்றி அவள் கையில் கொடுத்துவிட்டு, எனக்காக இதை நீ வச்சிரு என்றான் அசால்ட்டாக. சரி. கீதா ரியானின் கையை விடுவித்துவிட்டு டானியிடம் இருந்து கோட்டை இரண்டு கைகளால் வாங்கிக் கொண்டாள். இன்னைக்கு குளிர் ரொம்பவே அதிகமாயிருக்கு. நீங்க கோட் போடலன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும். முதல்ல கோட்டை போடுங்க. ஹோட்டலுக்குள்ள போன உடனே கழட்டி வச்சிடலாம். அவள் டானியின் பதிலுக்காக காத்திராமல் தனது கையில் இருந்த கோட்டை மீண்டும் அவன் அணிந்து கொள்ள உதவினாள். அவள் ஒரு குழந்தையை பார்த்துக் கொள்வது போல அவனுடைய காலரை கூட சரி செய்ய அவனுக்கு உதவினாள். அவர்களுக்கிடையில் உயர வித்தியாசம் இருந்ததால் அவள் அவனுக்கு முன்னால் நிற்கும் போது அவள் குதிங்காலை உயர்த்தி நின்று உயரத்தை சமப்படுத்த வேண்டியிருந்தது. அவனது காலரை மென்மையாக்கி சரி செய்த பின் அவள் திருப்தியுடன் பின்னால் நகர்ந்து கொண்டாள். புன்னகையுடன் கைகளை தட்டிக்கொண்டே, முடிந்தது என்றாள். அவள் முகத்தில் இருந்த பரந்த புன்னகையை பார்த்த டானி
அவனிடம் இருந்த உரைப்பணி ஒரு தடயமும் இல்லாமல் கலைந்தது. ரியான் ஒரு பக்கமாக நின்றபடி முழு காட்சியையும் ரசனையோடு பார்த்தார். பிறகு அவர் நகைச்சுவையாக கூறினார், ஒரு நல்ல மனைவியை திருமணம் செய்து கொண்டதற்கு டானி மிகவும் பாக்கியம் செய்திருக்கணும். டானி பேசாமல் நின்றான். ரியான் பேசிய உடனேயே கீதாவின் உடல் உறைந்து போனதால் பீதியின் ஒரு கோடாக அவள் முகத்தில் வந்து போனது. பிறகு டானிக்கு இத்தாலிய மொழியில் சில அடிப்படை வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வார்த்தைகளை மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று அவன் சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது. எனவே ரியான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு புரிந்த போது அவள் பெருமூச்சு விட்டாள். ரியானுக்கு அவர்களின் உறவுமுறை குறித்து அவள் விளக்கலாம் என்று இருந்த போது திடீரென்று டேனியல், ரியான் இப்ப என்ன சொன்னார்னு எனக்காக மொழிபெயர்த்து சொல் என்று கீதாவிடம் கேட்டான். என்ன? ரியான் இப்ப என்கிட்ட சொன்னத அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லணுமா? அவன் தான் சொன்னதை மறுபடியும் ஒருமுறை அவளிடம் அமைதியாக திரும்ப சொன்ன போது டேனியின் கண்களில் ஒரு ஒளிமின்னல் அடித்தது. கீதா முழித்தாள். அவளுக்கு இத்தாலிய மொழி தெரியாது என்று பாசாங்கு செய்து தப்பிக்க இயலாதவாறு ரொம்பவே தாமதமாகிவிட்டது. டேனியின் முக வெளிப்பாட்டை பார்த்த அவள் அவனுக்கு அதை மொழிபெயர்த்து சொல்லவில்லை என்றால் இரவு உணவருந்த அவன் ஹோட்டலுக்குள் நுழைய மாட்டான் என்று அவள் புரிந்து கொண்டாள். ரியானை நோக்கி ஒரு பார்வை பார்த்துவிட்டு கீதா லேசாக தொண்டையை கணைத்து சரி செய்து கொண்டு முகத்தை துணிச்சலாக வைத்துக் கொண்டாள். ரியானின் மொழிபெயர்ப்பாளர் அவருடன் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அவள் டேனிக்கு பதிலளித்தாள். திரு ரியான் உங்க அழக பாராட்டினார். நீங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கீங்கன்னு அவர் நினைக்கிறார். அப்படியா சொன்னார்? டேனி தனது புருவத்தை உயர்த்தினான். அவனது ஊடுருவும் விழிகள் கீதாவை கண்டுபிடித்து விடுமோ என்கிற அச்சத்தை அவளுக்கு ஏற்படுத்தியது. அதனால் அவள் வேகமாக தொடர்ந்து சொன்னாள், எதிர்காலத்துல நீங்க நிச்சயமா ஒரு நல்ல மனைவிய திருமணம் செய்வீங்கன்னோ அவர் சொன்னார் என்றாள். ம், அப்படியா? ஒரு தெளிவற்ற புன்னகையை உதிரவிட்டபடி டேனியல் தனது அழகிய முகத்தை சற்று சாய்த்து அவளை பார்த்தான். அவள் சொல்வதை அவன் நம்பிவிட்டான் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் மறுபடியும் எதுவும் கேட்கவில்லை என்று கீதா ஒருமுறை ஆழமாக சுவாசித்துக் கொண்டாள். அப்படின்னா என் மனைவி யாருன்னு அவர் சொன்னாரா? டேனி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான். என்ன? மூச்சு திணறிய கீதா திகிலோடு அவனை பார்த்தாள். அவள் அவன் சரியாகத்தான் கேட்டானா என்பதை உறுதிப்படுத்த முயன்றாள். பின்னர் இல்லை என்பதாக தலையை வேகமாக அசைத்தாள். இல்லை இல்லை, அவர் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. டேனி, நீங்க என்னோட கேலி செய்து விளையாடுறீங்களா? உங்கள் மனைவி யாருன்னு திரு ரியானுக்கு எப்படி தெரியும்? அவர் சும்மா உங்களை பாராட்டிக் கொண்டிருந்தார். டேனி அவளிடம் தொடர்ந்து கேள்வி கேட்பான் என்று பயந்த கீதா தனது கையை நீட்டி அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹோட்டலுக்குள் நடந்தாள். இங்க ரொம்ப குளிரா இருக்கு, நாம் உள்ளே போய் தொடர்ந்து பேசலாம் என்று காரணம் வேறு கூறினாள். அவளுடைய சிறிய பொய்யை அவன் அம்பலப்படுத்த விரும்பவில்லை. குற்ற உணர்ச்சியால் நிரம்பியிருந்த அவளது முகத்தை அவன் பார்த்தபோது டேனியின் உதடுகளின் மூலையில் லேசான புன்னகை ஒன்று எட்டி பார்த்தது. அவன் கண்கள் அவனது கையை பிடித்துக் கொண்டிருந்த அவள் கையில் விழுந்தது. அவனது உணர்வு உள்ளுக்குள் துடிக்க ஆரம்பித்தது. பகுதி 335. நல்வாழ்த்துக்கள். பின்னர் அவர்கள் ஒரு சிறிய குழுவாக ஒன்றாக உணவகத்திற்குள் நுழைந்தனர். ரியான் இந்திய கலாச்சாரத்தை நேசிக்கும் ஒருவர்.
ருசியான உணவுகளை தவிரவும் இந்திய கலாச்சாரம் தொடர்பான பிற விஷயங்களிலும் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அன்றைக்கு அவர்கள் வழக்கமான தனியார் அறைக்கு பதிலாக அறைக்கு வெளியே ஒரு திரை கொண்ட ஒரு வசதியான அறையை முன்பதிவு செய்திருந்தனர். இந்த வழியில் அவர்கள் தொந்தரவு இல்லாமல் அமைதியை அனுபவிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ரியானின் சாப்பாட்டு உணர்வு குறையாமலும் தவிர்க்க முடியும். அவர்கள் உட்கார்ந்தவுடனே கீதா மெனுவை ரியானுக்கு அனுப்பி இத்தாலிய மொழியில் சிறப்பு உணவுகளை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாள். டேனியல் மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டான். இறுதியாக தளர்ந்திருந்த அவனது முகத்தில் பதட்டம் கூடி அதன் முன்பிருந்த உரைப்பணி நிலைக்கு திரும்பவும் போய்விடும் போல இருந்தது. பக்கத்தில் நின்றிருந்த அவனது உதவியாளன் அவர்களை பார்த்துவிட்டு பயத்தில் தலையை குனிந்து கொண்டான். கீதாவுக்கு தொடர்ச்சியாக சைகை காட்டுவதன் மூலம் மட்டுமே அவன் அவளுக்கு குறிப்பு கொடுக்க முடியும். மிஸ் கீதா, ரியான் அவர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டாம், நம்ம சிஇஓவும் இங்க இருக்கார் என்றான் அவளுக்கு குறிப்பாக உணர்த்தும் நோக்கத்துடன். கார்த்திக், இத பார்க்க உங்கள் கண்ணுக்கு சங்கடமா இருக்கா என்ன? கீதா சுருக்கென்று கேட்டாள். மிஸ் கீதா, கார்த்திக் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. கீதா, இனிமேல் உன்னை காப்பாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னோட அதிர்ஷ்டம், கார்த்திக் மனதிற்குள் நினைத்து கொண்டான். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு திரு ரியான் தனது உணவை ஆர்டர் செய்த பிறகு கீதா தலையை உயர்த்தி அவளுக்கு அருகில் உள்ள இடத்தை பார்த்தபோது அவள் ஏதோ யோசித்ததாக தோன்றியது. அவள் அருகில் அமர்ந்திருந்தவன் தனக்கு வைக்கப்பட்ட தேநீர் கோப்பையை கையில் வைத்து நிதானமாக தேநீரை பருகிக் கொண்டிருந்தான். அவனது அமைதியான இறுக்கமான முகத்தில் இருந்து ஒரு உணர்ச்சியை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அவனது வெளிப்பாட்டில் இருந்து ஒரு கோபமான தோற்றத்தை காண முடிந்தது. அவள் அப்போதுதான் தன் சுய உணர்வுக்கு திரும்பி வந்தவள் போல கையில் இருந்த மெனுவில் அவளது பிடியை இறுக்கினாள். அவன் இப்போது என்ன சாப்பிட விரும்புகிறான் என்று அவனிடம் கேட்டாள். அவள் அவனை மறந்துவிட்டதாக மறைமுகமாக அவளே ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும் இல்லையா? அதனால் அவள் அவனிடம் எதுவும் கேட்காமல் மெனு கார்டை நேரடியாக ஹோட்டல் பணியாளரிடம் திருப்பி கொடுத்தாள். அவள் உள்ளுக்குள் தன்னைத்தானே அசிங்கமாக உணர்ந்தாள். என்ன செய்வது, என்ன செய்வது? அவளுக்கு பதட்டமாக இருந்தது. உதவியாளன் கார்த்திக் அவளுக்கு நினைவூட்டியது மிகவும் நுட்பமானது. அவனது ஒரு அர்த்தமுள்ள பார்வையில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்பதை அவள் எப்படி கண்டுபிடிப்பது? கீதா சில நொடிகள் உள்ளுக்குள் போராடினாள். கடைசியில் அவள் கையை உயர்த்தி ஹோட்டல் பணியாளரை அழைத்தாள். அவளது கைகள் தளர்ந்து போயின. அதை பார்த்த உதவியாளன் கார்த்திக் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். அவளுடைய செயல்களை பார்த்துவிட்டு அவன் பதறிப்போய் தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்றான். டேனியின் சம்மதம் இல்லாமல் ஒரு உணவகத்தில் நேரடியாக அவனுக்கான உணவை ஆர்டர் செய்ய துணிந்த எவரையும் அவன் இதற்கு முன்னால் ஒருபோதும் பார்த்ததில்லை. அதோடு கீதா இதை செய்வதற்கு டேனியின் கருத்தையும் கேட்கவில்லை. அவள் டேனியை சுத்தமாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் வெளிப்படையாக மரணத்தை தேடிக்கொள்கிறாளா? உதவியாளன் கார்த்திக் தனது தலையை திருப்பி டேனியை பார்த்தான். தனது முதலாளியின் முகம் ஏற்கனவே இருண்டு போய்விட்டிருந்தது. அது அவனுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அது புயல் வரப்போவதை அறிவிப்பது போலவே இருந்தது. அமைதியாக அவன் தனது நாற்காலியை இன்னும் கொஞ்சம் தூரத்திற்கு தள்ளி போட்டு கொண்டான். பாவம், அவன் இது எதிலும் சம்பந்தப்படாத அப்பாவி பார்வையாளர் மட்டுமே. ஹோட்டல் பணியாளர் வந்தவுடன் தற்போதைய வரிசையில் இன்னும் சில உணவுகளை சேர்க்க விரும்புகிறேன். கீதா மெனுவை ஹோட்டல் பணியாளருக்கு சொல்லி அனுப்பி மற்றொரு உணவை ஆர்டர் செய்தாள். இளம் ஆட்டு இறைச்சி வறுவல் அதிக கொழுப்பு இல்லாதது. எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் நிறைய நேரம் வறுத்தால் நல்லது. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோடு வறுத்த மீன், வேக வைத்த காய்கறிகள்,
மசாலா அதிகம் சேர்க்காத கோழி வறுவல், அப்புறம் வழக்கமான இரவு உணவுகள். அவள் வரிசையாக ஆர்டர் செய்து முடித்துவிட்டு, இதையெல்லாம் நான் சொன்ன வரிசையிலேயே கொண்டு வாங்க, இவை எல்லாமே எங்களோட சின்ன முதலாளி அவர்களுக்கு பிடித்தமானவை என்றாள் ஹோட்டல் பணியாளரிடம். அவள் சொல்லி முடிக்கும் போது மூன்று கூடுதல் உணவுகள் ஆர்டர்களில் சேர்க்கப்பட்டன. இந்த உணவுகள் தனித்துவமானவையோ அல்லது விலை உயர்ந்த உணவுகளோ இல்ல. என்றாலும் டேனியல் இதற்கு முன்பு இவைகளை சாப்பிடுவதை அவள் தனிப்பட்ட முறையில் கவனித்திருந்தாள். அதனால் அவன் குறிப்பாக வேறு எதையும் சாப்பிடுவதை விரும்பாவிட்டாலும் கீதா சொன்னவற்றை சாப்பிடுவதை அவன் நிராகரிக்க மாட்டான் என்று அவள் அறிந்திருந்தாள். கீதா உணவை ஆர்டர் செய்த பின் நேர்மை நிறைந்த முகத்துடன் டேனியை நிமிர்ந்து பார்த்தாள். டேனி, நீங்க இன்னும் வேற ஏதாவது சேர்க்கணும்னு விரும்புறீங்களா? டேனியின் விழிகள் மின்னின. இந்த நேரத்தில் கீதா தனக்கு விருப்பமான உணவுகளை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று உணர்ந்த தருணத்தில் இருண்ட மேகங்கள் அவனது முகத்திலிருந்து கணிசமாக காணாமல் போயிருந்தன. இது ஒரு வினாடிக்கு முன்பு அவன் கொண்டிருந்த இருந்த முகத் தோற்றத்தில் இருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அவன் டீ கப்பை கீழே வைத்தபோது அவனது உதடுகளின் மூலையில் இருந்து ஒரு புன்னகை எழுந்தது. அவன் தனது மெல்லிய உதடுகளை திறந்து, ஒரு விருந்தினர விருந்துக்குன்னு அழைத்து வரும்போது அவர் விரும்புவத கொடுக்கணும். திரு ரியான் என்ன சாப்பிடணும்னு விரும்புறாரோ அதையே நாமளும் சாப்பிடலாம் என்றான். கீதா வெறுமையாக முறைத்து பார்த்தாள். ஆம், அவன் தொகுப்பாளனாக இருக்கிறான், ஆனால் அவள் இல்லை. இதை நாங்க என்று தவறாக புரிந்து கொள்ள சொல்லி யார் அவனுக்கு சொன்னது? ரியான் முன்பு சொன்னதை நினைத்து பார்த்த போது கீதாவின் மனம் லேசாக பறப்பது போல் இருந்தது. அவளுக்கே தெரியாமல் அவள் முகம் சிவப்பு நிறமாக மாறியது. அவள் அவசரமாக மெனுவை எடுத்துக்கொண்டு செல்லும் ஹோட்டல் பணியாளரின் தட்டில் இருந்து தேநீரை எடுத்து அவசரமாக ஒரு வாய் நிறைய தேநீரை உறிஞ்சினாள். ஹேய், கவனம், அது சூடா இருக்கு. ஆனால் டேனி சற்று தாமதமாக நினைவுபடுத்திவிட்டான். கீதா ஏற்கனவே ஒரு வாயில் தேநீரை உறிஞ்சியிருந்தாள். அடுத்த நொடி சூடு தாங்காமல் அவள் அதை அப்படியே துப்பினாள். அவன் ஏதோ சொல்கிறானே என்று அவனை பார்க்க அவள் தலையை திருப்பிய நேரத்தில் மிகச் சரியாக அது நடந்தது. பகுதி 336. தகுதி பெற்ற ஒரே நபர். தேயிலை முழுவதும் டேனியின் மார்பில் பட்டிருந்தது. அவனது வெள்ளை சட்டை உடனடியாக நனைந்து தேநீரின் பச்சை நிறத்தில் மாறியது. சுற்றுப்புறங்களில் காற்று அப்படியே நின்றுவிட்டது போல் மாறியது அந்த இடம். ஒரே மேஜையில் அமர்ந்திருந்த ரியானும் டேனியின் உதவியாளனும் அதிர்ச்சியடைந்து சிறிது நேரம் திகைத்து போய் பார்த்தார்கள். அவர்களின் பார்வை கீதாவின் மேலிருந்து டேனியின் மேல் மாறியது. அவனது பனித்துளியை போன்ற அழகிய முகம் கருமையாகவும் இருட்டாகவும் மாறுவதை பார்த்தபோது அவன் டைனிங் டேபிளில் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் கீதாவை கழுத்தை நெரித்து விடுவான் போல தோன்றியது. கடைசியில் கீதா தன்னை சூழ்ந்த உரைப்பணியால் மீண்டும் அவளது சுய உணர்வுக்கு திரும்பினாள். அவள் உடனே வேகமாக எழுந்து நின்று டேனியின் சட்டையில் கொட்டிய தேநீரை துடைக்க பேப்பர் நாப்கினை கையில் எடுத்தாள். சார், நான் அதை வேணும்னே செய்யல. டீ ரொம்ப சூடா இருந்துச்சு. நீங்க வேற எனக்கு ரொம்ப லேட்டாதான் நினைவுபடுத்துனீங்க, அதனாலதான். கீதா இயல்பாக விளக்க முயற்சித்தாள். ஓ, நீ இப்ப என்ன குறை சொல்றியா? டேனியல் ஒவ்வொரு வார்த்தையையும் மெதுவாக பேசினான். ஒவ்வொரு வார்த்தையும் அவரது தொண்டையில் இருந்து வெளியேற்றப்படுவது போல் தோன்றியது. கீதா திகைத்தாள். இனி அவளுக்கு தைரியம் வராது. அவன் மார்பில் இருந்த கரைகளை பார்த்தவள்
அவள் இதயத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதியை உணர்ந்தாள். நல்ல வேளை, அதிர்ஷ்டவசமாக அவர்கள் இருவருக்கும் இடையே உயர வேறுபாடு இருந்தது. இல்லையெனில் அவள் துப்பிய தேநீர் சரியாக அவனது முகத்திலேயே சிந்தியிருக்கும். ஒருவேளை அவன் முகத்தில் இப்போது அவளது உமிழ்நீரும் தெரித்திருக்கலாம். இதை நினைத்ததும் கீதா உடனே பயந்து நடுங்கினாள். அவள் ஒரு துண்டு கொண்டு வரச் சொல்லி ஹோட்டல் பணியாளரிடம் சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த பேப்பர் நாப்கினை வைத்து அவசரமாக அவனுடைய சட்டையை சுத்தம் செய்தாள். பிறகு அவனுடைய பேண்டிலும் கொஞ்சம் தேநீர் சிந்தியிருப்பதை கண்டதும் அவள் அதையும் துடைப்பதற்காக கையை நீட்டிய போது அவள் கை பிடித்து நிறுத்தப்பட்டது. அவள் தன்னையும் அறியாமல் நிமிர்ந்து அவனை பார்த்தபோது டேனியின் முக வெளிப்பாடு விசித்திரமாக இருப்பதை கவனித்தாள். அவன் வருத்தப்பட்டான், ஆனால் உண்மையில் கோபப்படவில்லை. அவன் முகம் பளபளத்தது. அவரது காது மடல்கள் கூட கொஞ்சம் சிவந்திருந்தன. அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு விடாமல் மெதுவாக சொன்னான், நீ இனி துடைக்க வேண்டாம், காரில் மாற்று ஆடைகள் இருக்கு, நான் போய் மாத்திக்கிறேன் என்றான். அவன் குரல் கொஞ்சம் தடுமாற்றமாக ஒலித்தது போல தோன்றியது அவளுக்கு. அவன் சொன்ன பிறகு விரைவாக அவள் கையை மெல்ல விடுவித்துவிட்டு வெளியேறி நடந்தான். அவனது அவசரமான காலடிகளின் சத்தத்தில் இருந்து அவன் கொஞ்சம் கோபமாக இருப்பது தெரிந்தது. உதவியாளன் எழுந்து வேகமாக அவனை பின்தொடர்ந்தான். இப்போது டைனிங் டேபிளில் இரண்டு பேர் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். அந்த மனிதன் விலகி செல்வதை பார்த்தபடி இருந்த கீதாவின் முகவெளிப்பாடு பளபளப்பாக மாறியது. அவள் கை அவனால் பிடிக்கப்பட்ட போது இருந்த அதே நிலையில் இப்போதும் இருந்தது. அவன் அவள் மீது உண்மையில் கோபமாக இருந்தான் போல தோன்றியது. நீண்ட நேரம் கழித்தும் டேனியல் திரும்பி வராததால் அவளுக்குள் ஒரு விசித்திரமான அவநம்பிக்கை ஏற்பட்டது. ரியானுடன் சில வார்த்தைகள் பேசிவிட்டு பிறகு உணவகத்தின் நுழைவாயிலை வெறித்து பார்த்தாள். அவளுடைய தோரணை கணவனுக்காக ஒரு பெண் காத்துக்கொண்டிருப்பதைப் போல இருந்தது என்பதை அவள் உணரவில்லை. அவள் மீண்டும் தலையை திருப்பி பார்த்தபோது ரியான் சலிப்படையாமல் ஏற்கனவே செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தார். கீதா அவர் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்ததை பார்த்து திடுக்கிட்டு, உங்களுக்கு தமிழ் மொழி படிக்க வருமா என்று கேட்டாள். எனக்கு தமிழ் மொழி புரியவில்லை. நான் இந்த புகைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நபரை எனக்கு தெரியும். ரியான் செய்தித்தாளை கீதாவிடம் நீட்டி ஒரு கட்டுரையில் இருந்த புகைப்படத்தை சுட்டி காட்டினார். கீதா ஆர்வத்தோடு அதை பார்த்தவள் உடனடியாக அந்த நபரை அடையாளம் கண்டு கொண்டாள். இன்று அலுவலகத்தில் மதியம் பெண் பணியாளர்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞன் அவன். அவன் பெயர் தேவ் பிரின்ஸ் என்பது அவள் நினைவில் இருந்தது. கீதா அந்த செய்தியை படித்தாள். உண்மையில் அவனது பெயர் கிட்டத்தட்ட எல்லா காகிதங்களிலும் அச்சிடப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள். நீங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா? இந்த மனிதனை பத்தி என்னோட சக பணியாளர்கள் பேசுறத நான் கேட்டேன் என்று கீதா இயல்பாக கேட்டாள். ரியான் அவள் கேட்டவுடன் ஆம் என்பது போல தலையசைத்தார். ஆனால் உடனே இல்லை என தலையை ஆட்டினார். கீதா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள். நான் அவரை சில முறை சந்தித்திருக்கிறேன். நாங்கள் முன்பு ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். அந்த வழியில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நாங்க நெருக்கமானவங்கன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த மனிதன் மிகவும் சிறப்பான ஒரு ஆள், மிகவும் அரிதான திறமை வாய்ந்தவன் என்று சொல்லிவிட்டு
மேலும் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ரியான் சிறிது தேநீர் அருந்தினார். கீதாவின் கண்கள் ஆர்வத்தால் நிறைந்தன. ரியான் புகழ்ந்து கொண்டிருந்த இந்த நபர் எவ்வளவு வலிமையானவனாக இருப்பான்? தொழில் உலகில் பிறந்த தலைசிறந்த வல்லுநரான டேனியோடு ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு சவால் விட தகுதியான, எனக்கு தெரிந்த ஒரே நபர் இந்த தேவ் பிரின்ஸ் மட்டும்தான் என்றார் ரியான். பகுதி 337. என்னை கணவன் என்று அழைக்கிறார்கள். எத்தகைய உயர்ந்த பாராட்டு! ரியானின் பாராட்டு வார்த்தைகளால் ஆச்சரியப்பட்ட கீதா தேவ் பிரின்ஸ் என்ன மாதிரியான மனிதன் என்று அவரிடம் கேட்க இருந்தாள். அந்த நேரத்தில் உடைமாற்றச் சென்று நீண்ட நேரம் கழித்து டேனி ஒரு வழியாக திரும்பி வந்தான். அவன் வெள்ளை சட்டையை கழற்றியிருந்தான். அவனது கோட் இன்னும் ஹோட்டலில் அவனது இருக்கைக்கு மேல் தொங்குவிடப்பட்டிருந்தது. இப்போது அவன் ஒரு மெல்லிய கருப்பு நிற சட்டை மட்டுமே அணிந்திருந்தான். வெள்ளையில் இருந்து இப்போது கருப்பு. அவன் மீது இருக்கும் உறைந்த பனிக்குளிர் மற்றும் பிரகாசிக்கும் அவனது ஒளி இப்போது இன்னும் வலுவாக இருந்தது. கருப்பு நிறம் அவனை மேலும் ஆதிக்கம் உடையவனாக காட்டியது. அது இன்னும் கவர்ந்தழுக்க கூடியதாக இருந்தது. அவன் டைனிங் டேபிளுக்கு விறுவிறுவென்று நடந்து வந்து வேகமாக உட்கார்ந்தான். நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவன் கீதாவை பார்த்து கேட்டான். விதிவிலக்காக கீழ்ப்படிதலுடன் செயல்படுவது போல இருந்த கீதாவை பார்த்தான். அவளுக்கு என்ன ஆனது என்று யோசித்தவாறே அவனே முதலில் பேச்சை ஆரம்பித்தான். கீதா, அவன் கோபமாக எரிச்சலாக இருப்பான் என்றுதான் முதலில் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் அவளுக்கு ஒரு அடியை கொடுக்கவில்லை என்றால் அவன் நிச்சயமாக அவளுடன் ஒரு பனிப்போரை தொடங்குவான் என்று அர்த்தம். அவன் முதலில் அவளுடன் பேசத் தொடங்குவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவள் விரைவாக பதிலளித்தாள். நாங்க தேவ் பிரின்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிறகு, சார், உங்களுக்கு தேவ் பிரின்ஸ தெரியுமா என அவனிடம் விசாரித்தாள். நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக டேனி அவளிடம் திரும்பி ஒரு கேள்வியை கேட்டான். செய்தித்தாளை அவள் கையில் இருந்து வாங்கி பார்த்துவிட்டு, உனக்கு அவனை பிடிக்குமா என்று அவன் தொடர்ந்து கேட்டான். கேட்கும் போது அவன் கண்கள் பளிச்சிட்டன. நிச்சயமாக இல்லை. எனக்கு அவரை யாருன்னு கூட தெரியாது. நான் ஏன் யாருனே தெரியாத ஒரு அந்நிய மனிதரை விரும்ப போகிறேன்? கீதா தயக்கமின்றி டேனியின் கேள்வியை மறுத்தாள். இதை கேட்டவுடன் டேனி தனது புருவத்தை உயர்த்தினான். உனக்கு அவரை தெரியலன்னா அவரை உனக்கு பிடிக்காதா என்ன? என்ன, அவர்களின் கணவன் என்று சொல்லிக் கொள்ளும் முகமே தெரியாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா? கீதா முழித்தாள். டேனி, உங்க பெண்கள் ரசிகைகள் எல்லாம் நீங்க ஒரு ஆளுமை குறைபாடு உள்ள மனிதன்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமா உங்க டேனியல் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு வெளியே போயிருவாங்க என்றாள் நக்கலான குரலில். டேனியல் செய்தித்தாளை தனது பக்கத்தில் வைத்தான். ஹோட்டல் பணியாளர்கள் அவர்களின் பேச்சை இடைமறிக்கும் வகையில் அப்போது உணவு பரிமாற அணுகினார்கள். உணவுகள் எல்லாம் மேஜையில் வந்து வைக்கப்பட்ட பிறகு கீதா ரியானுக்கு சேவை செய்வதில் தன்னை பிஸியாக்கிவிட்டாள். கீதாவுடன் மகிழ்ச்சியாக அரட்டையடித்தவாறே ரியான் தனது உணவை முழுமையாக அனுபவித்து சாப்பிட்டார். இதற்கு நேர் மாறாக அவள் தனக்கு விருப்பமான உணவுகளை ஆர்டர் செய்ததில் டேனிக்கு ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சி 3 வினாடிகளுக்கு மேல் நீடிக்கவில்லை. அவர் மீண்டும் புறக்கணிக்கப்படுவதாக உணர ஆரம்பித்தான்.
அவனுக்கு மட்டும் இத்தாலிய மொழி புரிந்திருக்கவில்லை என்றால் கீதாவும் ரியானும் உணவு வகைகளை பற்றி விவாதிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாமல் போயிருந்தால் அவளுக்கு ஒரு வயதான மனிதரின் மேல் இருக்கும் ஈர்ப்பு ஒருவர் மேல் இருப்பது போன்றதுதானா இல்லையா என அவன் நிச்சயமாக சந்தேகித்திருப்பான். அந்த இரண்டு நபர்களின் குரல்களால் டைனிங் டேபிள் நிறைந்திருந்தது. திடீரென்று ரியான் கீதாவிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். மிஸ் கீதா, டேனியல் மிக கடினமாக சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் ஒரு மனிதர்னும் அவர் நல்ல ஒழுக்கத்தை இப்போது வரைக்கும் சரியாக பாதுகாத்து வருபவர்னும் நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பக்கத்துல அவர் எந்த பெண்ணையும் இருக்க அனுமதிச்சதே இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் பத்தி எனக்கு சொல்லுங்க என்று கேட்டார். கீதா ஸ்தம்பித்து போனாள். அறையில் காற்று சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டு அமைதியாகிவிட்டது. அவர்களுடைய பேச்சின் தலைப்பு டேனியை நோக்கி திரும்பும் என கீதா எதிர்பார்க்கவில்லை. ரியானுக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் கீதா டேனியை எச்சரிக்கையோடு பார்த்தாள். ரியான் எதுவும் தவறாக இருப்பதாக உணராததால் அவர் பேசி முடித்ததும் திரும்பி டேனியை பார்த்து சிரித்தார். கையில் தேநீர் கோப்பையை தூக்கி காட்டி தடுமாறும் தமிழ் மொழியில் அவர் சத்தமாக சொன்னார், மதுவுக்கு பதிலா டீயோட நாம நம்ம டின்னரை கொண்டாடலாம், சியர்ஸ் என்றார். அவர் வார்த்தைகளை யாரும் உற்று கவனிக்கவில்லை என்றால் அவரது மழலை போன்ற உடைந்த தமிழ் உச்சரிப்பை புரிந்து கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது. டேனி சிரித்துக்கொண்டே திரும்பி அவருக்கு தனது டீ கோப்பையை உயர்த்தி காட்டி சியர்ஸ் சொன்ன பிறகு ரியான் தொடர்ந்து இத்தாலிய மொழியில் பேசினார். மேனேஜர் கீதா, இப்ப சொல்லுங்க, உங்க நாட்டுல டீ குடித்தபடி நண்பர்களோடு நேரம் செலவிடுவது ஒரு வழக்கமா? நாம் இப்ப டீ குடிக்கிறோம், அப்படினா நீங்க என்ன நண்பனாக நினைப்பீங்களா என்று கேட்டார். இங்க உங்க முன்னால இருக்கிற உன்னோட நண்பனை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உண்மையில உங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல அணுகுனது? யார் முதல்ல காதல சொன்னதுன்னு இப்ப உங்க முன்னால இருக்கிற உன்னோட நண்பன் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உண்மையில உங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல அணுகுனது? யார் முதல்ல காதல சொன்னதுன்னு இப்ப உங்க நண்பன் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களோட காதல் கதைய இப்ப எனக்கு சொல்லுங்க. ரியான் சொல்லிக் கொண்டிருந்ததை சொல்லி முடிப்பதற்குள் கீதா மன உளைச்சலுக்கு ஆளானவள் போல மாறினாள். அவள் தனது உணவை அதற்கு மேல் சாப்பிட முடியாமல் திணறினாள். அவளுக்கு உறக்க இருமல் வந்தது. அவள் லேசாக மார்பை தட்டிவிட்டு கொண்டு தேநீர் குடிக்கலாம் என வேகமாக கையை நீட்டி மேஜையில் இருந்த டீ கோப்பையை எடுக்க முயன்றாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சூடான டீயை உறிஞ்சி நாக்கை சுட்டுக்கொண்ட அனுபவத்தால் இப்போது கீதா லேசாக உறிஞ்சி சூடு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு விட்டு கோப்பையில் இருந்த டீயை குடித்தாள். அவள் தன் இயல்பான மன அமைதிக்கு திரும்ப வந்து டீ கோப்பையை கீழே வைக்க இருந்த போது, கீதா இப்ப நீ குடிச்ச டீ என்னோடது என்று ஒரு குளிர்ந்த குரல் அவள் காதில் ஒலித்தது. கீதா பேச்சிழந்து போனாள். பகுதி 338. அவனுடைய கோபம் கொடூரமானது. அவள் தனது கையில் இருந்த டீ கப்பை குனிந்து பார்த்தாள். பிறகு மேசையை திரும்பி பார்த்தாள். மேஜையில் அவளுடைய டீ கப் அது கொண்டு வந்து வைக்கப்பட்ட இடத்தில் அப்படியே இருந்ததை அவள் கவனித்தாள். இப்போது அவள் கையில் இருந்தது டேனியலுடையது. அவளது உடல் முழுவதும் கல்லாக மாறியது போல ஆனதால் கீதா டீ கப்பை சுற்றி தனது பிடியை இறுக்கிக் கொண்டாள்.
நீண்ட நேரம் கழித்து அவள் அமைதியாக தன் கையில் இருந்த டீ கப்பை கீழே வைத்தாள். அங்கே எதுவுமே நடக்கவில்லை என்பது போல பாசாங்காக முகத்தை வைத்துக் கொண்டு ஹோட்டல் பணியாளரிடம் வேறொரு புதிய தேநீரை கொண்டு வரச் சொல்லி அவள் கேட்கப் போன போது ரியான் நகைச்சுவையாக பேசினார். உங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிறது ஒரு நல்ல உறவாக எனக்கு தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் ஒரே கோப்பை தேநீர பகிர்ந்துக்கிறீங்க, அவர் நெகிழ்ச்சியான குரலில் சொன்னார். கீதாவின் நிலைமை இப்போது இன்னும் மோசமாகி போனது. கீதாவுக்கு பதட்டம் கூடியது. அவள் கிட்டத்தட்ட அவள் முன் வைக்கப்பட்டிருந்த தேநீரை தட்டி விட இருந்தாள். அவர் வேகமாக ஹோட்டல் பணியாளரை அழைத்தாள். ஆனால் ஹோட்டல் பணியாளர்கள் வருவதற்கு முன்பே டானி ஏற்கனவே அவள் குடித்துவிட்டு வைத்த டீ கப்பில் சிறிது தேநீர் ஊற்றினான். பிறகு அவன் அதை அவள் முன் வைத்து, உனக்கு இன்னும் கொஞ்சம் டீ வேணுமா எனக் கேட்டான். இந்த கேள்விக்கு அவள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? இது ஒரு பொறி போல் அவளுக்கு தோன்றியது. அவள் வேண்டாம் என்று சொன்னால் அவனுடைய கோப்பையை பயன்படுத்த அவள் தாழ்த்தி நினைக்கிறாள் என்பதாக தோன்றும். ஆனாலும் கூட அவள் அதிலிருந்த டீயை முழுவதுமாக குடித்து விட்டாள். அவள் வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் காதல் உறவில் இருப்பது போல ஒரு தோற்றத்தை அளிக்கும். ரியான் ஏற்கனவே அவர்களது உறவின் தன்மையை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேநீர் குடிக்க அவள் தொடர்ந்து அவனது கோப்பையை பயன்படுத்தினால் பிறகு அவள் தன் பக்கத்தை எப்படி விளக்கிச் சொல்ல முடியும்? மேலும் அவர்கள் இருவரும் ஒரே கோப்பையை பயன்படுத்தினால் அது மறைமுகமாக முத்தமிடுவது போல் அல்லவா இருக்கும்? ஆ, அவளால் இதை பற்றி இனி யோசிக்க கூட முடியாது. இல்லையெனில் அவள் மனம் பாழாகிவிடும். எல்லாத்துக்கும் மேலாக அது ஒரு கப் டீ மட்டுமே. ஒருவேளை அவன் அதை அதிகம் யோசிக்கவில்லை. அவள் மேல் அவனுக்கு அக்கறை இருக்கிறது என காட்டிக்கொள்வதற்காக அவன் தயவு பண்ணி அவளுக்கு கொஞ்சம் தேநீர் ஊற்றியிருக்கிறான் என்று நினைத்தாள் அவள். டானிக்கு இத்தாலிய மொழி புரியாது. எனவே ரியான் இப்போது என்ன சொன்னார் என்று அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் நிச்சயமாக அதை ஏதும் உள்நோக்கத்துடன் செய்யவில்லை. எதையெதையோ யோசித்து கீதா தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள். பிறகு டானியின் கையில் இருந்த டீ கப்பை வாங்கிக் கொண்டாள். ஆனால் அதில் இருந்த டீயை குடிக்க அவளுக்கு துணிவு வரவில்லை. மேலே நிமிர்ந்து பார்த்தபோது ரியானின் தவறான புரிதல் இப்போது தெளிவாக இன்னும் ஆழமாகி இருப்பது தெரிந்தது. அவரது பிரகாசமான வயதான கண்கள் ஒளியால் மின்னின. என் அன்பிற்குரிய பெண்ணே, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் முதல்ல எப்படி தெரிஞ்சுகிட்டீங்கன்னு எனக்கு வேகமா சொல்லுங்க என்று மறுபடியும் கேட்டார். சரி சொல்றேன். நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்க்க ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அங்க தற்செயலா நான் அவர் மேல மோதிட்டேன். அப்படித்தான் நாங்க ஒருவரை ஒருவர் முதன் முதலா தெரிஞ்சுகிட்டோம். கீதா டீ கப்பை கையில் வைத்துக் கொண்டே பதட்டத்துடன் முணுமுணுப்பாக ரியானுக்கு பதில் சொன்னாள். அவள் பேசும்போது ஒரு முறை டானியை எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டாள். அவள் உண்மையை சொல்லியிருந்த போதும் அவளுக்குள் ஏன் இப்படி ஒரு சங்கடமான உணர்வு எழுகிறது? அவர்கள் இருவரும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கும்படியான உறவில் இல்லை என்பதை முதலில் ரியானுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் டானி திடீரென்று தனது கோப்பையில் டீயை ஊற்றி அவளுக்கு கொடுத்திருந்தான். அதனால் இப்போது அவர்களுடைய உறவை எப்படி விளக்குவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கிடையே எதுவும் இல்லை என்று இப்போது அவள் சொன்னால் அவள் அவனை தூக்கி எறிவது போல் இருக்கும். இதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவர்கள் டேட்டிங்கில் இருக்கிறார்கள் என்று அவள் ஒப்புக்கொண்டால் அவள் அவனை பயன்படுத்திக் கொள்வது போல ஆகிவிடும். நல்ல வேளையாக டானிக்கு இத்தாலிய மொழி புரியவில்லை என்பது கீதாவுக்கு இப்போது இருக்கும் ஒரே ஆறுதல்.
அவளுக்கு அது மகிழ்ச்சி அளித்தது. ரியானின் ஆர்வமான கேள்விகளுக்கு அவர் இத்தாலி மொழியில் பதில் சொன்னால் விஷயம் முடிந்துவிடும் என்று சமாதானமானாள் கீதா. திரு ரியான், உங்களுக்கு இந்திய உணவுகள் பிடிக்கலையா? இன்னும் சில சுவையான உணவுகளை உங்களுக்கு நான் பரிந்துரைக்கட்டுமா? கீதா மெனு கார்டை கையில் எடுத்து இன்னும் சில உணவு வகைகளை ஆர்டர் செய்ய முயன்றாள். ஆனால் ரியான் தனது கையை உயர்த்தி அவளை தடுத்தார். மிஸ் கீதா, தேவையில்லை. நாம் ஏற்கனவே மேஜை நிறைய போதுமான உணவுகளை வாங்கி வச்சிருக்கோம். இப்போது எனக்கு உங்க கதைய கேக்கிறது தான் அதிக ஆர்வமா இருக்கு. நான் கேக்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்னு நீங்க நினைக்கலன்னா உங்க காதல் கதைய பத்தி எனக்கு சொல்ல முடியுமா என்று ஆர்வத்தோடு கேட்டார். ஒரு நல்ல காதல் கதை புதிய வடிவமைப்புகளை உருவாக்கும் கற்பனை திறனை கொடுக்கும். மேலும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்களா வேற இருக்கீங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான சரியான ஜோடியா உங்க ரெண்டு பேரையும் நான் பாக்குறேன். என்ன, சரியான ஜோடியா? திரு ரியான், நீங்க எங்க ரெண்டு பேரையும் தவறா மதிப்பிட்டு விட்டீங்க. உங்களுக்கு முன்னால இருப்பவன் ஒரு ஓனாய் அல்லது சிறுத்தையை போன்றவன். கோடை காலத்தில் இருந்து குளிர்காலத்திற்கு உடனடியாக ஒரு மனிதரின் மனநிலையை மாறச் செய்ய அவனிடமிருந்து வரும் ஒரு பார்வையே போதுமானது. எப்படியும் டானிக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது என்று நினைத்து கீதா அவரிடம் தயங்காமல் அவனை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவர் நீங்க நினைப்பது போல அவ்வளோ சரியானவர் இல்ல. உங்களுக்கு தெரியாது, அவருடைய கோபம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. கீதா சொல்லிக்கொண்டே போனாள். பகுதி 339. நீங்கள் எனக்கு யார்? அவளிடமிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டபோது டானியின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்தது. அவனது முகபாவனை மாறுவதை உணராமல் கீதா தொடர்ந்து ரியானிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவருக்கு சூடான மனநிலை மட்டுமல்ல, அவர்கிட்ட மிக மிக மோசமான ஆளுமையும் இருக்கு. அவர் எப்பவும் அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரை பார்த்து பயப்படுற மாதிரியே ரொம்பவும் இறுக்கமானவரா இருக்கார். சொல்ல போனா அவர் ஒரு உறைந்த பனிக்கட்டி மாதிரி, தெரியுமா? முதல்லெல்லாம் நான் அவர் என்ன எரிச்சல் பட வைக்கிறப்போ அல்லது கோபப்பட வைக்கிறப்பவோ ஒரு கேஸ் சிலிண்டரை பத்த வச்சுட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு என்னோடவே சாக வைக்க முடியுமானெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ரியான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் சிரித்துக்கொண்டே இருந்த அவர் கீதா கடைசியாக சொன்னதை கேட்டவுடனேயே அவர் திரும்பி டானியை அனுதாபமாக ஒரு பார்வை பார்த்தார். கீதா, டானியை பார்த்தா அந்த மாதிரியான ஆளாக தெரியல என்றார் ரியான் பதிலுக்கு. ரியான் தான் சொல்ல விரும்பியதை சொல்லி முடிக்கும் வரை கூட காத்திருக்க முடியாமல் கீதா பொறுமையின்றி அவரை இடைமறித்து சொன்னாள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி அதிகம் தெரியல. நான் ஒன்னும் கதை சொல்லல. அவர் ஒரு நல்ல தொழில் பார்ட்னர் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா டேட்டிங்னு வரும்போது அவரை போல ஒருத்தர் யாரும் எப்பவும் தேடக்கூடாது. ஏன்னா கருத்து வேறுபாடுன்னு ஒன்னு வரும்போது அவர் மத்தவங்க மனச பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தயங்காம புறக்கணிப்பார். இதையெல்லாம் யாராலதான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? கீதா மூச்சு கூட விடாமல் பேசி முடித்தாள். கீதா பேசி முடித்த போது அவளுக்கு தொண்டை வறண்டது போல இருந்தது. எனவே அவள் டானி அவளுக்காக ஊற்றிய டீயை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். காலிக்கோப்பையை கீழே வைத்துவிட்டு ஹோட்டல் பணியாளரை அழைத்து, எனக்கு இன்னும் தாகமா இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு கோப்பை டீ ஊத்துங்க என்று உத்தரவிட்டாள். பிறகு திரும்பி மறுபடியும் தொடர்ந்து ரியானுடன் கிசுகிசுக்க ஆரம்பித்தாள். டானி
திகைத்து போய் அமர்ந்திருந்தான். டேனி கண்களை தாழ்த்தி அவனுக்கு முன்னால் இருந்த அவள் வைத்த வெற்று டீ கோப்பையை முறைத்து பார்த்தபோது அவனுடைய தனித்துவமான அழகான முகம் இருளால் மூடப்பட்டிருந்தது. பிறகு தன்னை இடைவிடாமல் விமர்சித்துக் கொண்டு அவனுக்கே உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்த அவனுக்கு அருகில் இருந்த பெண்ணை அவன் திரும்பி பார்த்தான். அவள் அவனுக்கு முன்னால் அவ்வளவு கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டிருந்தாள். ஒரு கேஸ் சிலிண்டரை பொருத்திவிட்டு அவனையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு சேர்த்து அழிக்க அவள் எப்போது விரும்பினாள் என்று அவனால் உண்மையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை போன்ற ஒருவனோடு ஒருபோதும் டேட்டிங் செய்வது நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதை பற்றி அவள் சொன்ன விஷயமும் மேலும் இருந்தது. டேனியின் கண்கள் குறுகின. அவன் கையில் வைத்திருந்த டீ கோப்பையை திடீரென்று மிகுந்த பலத்துடன் கீழே வைத்தான். அவன் வைத்த வேகத்தில் டீ கோப்பை மேஜையின் மேல் சத்தம் எழுப்பியபடி உடைந்து நொறுங்கியது. டேனி கையை எடுக்காமல் கோப்பையை பிடித்திருந்ததால் கண்ணாடி துண்டு சிதறி அவனது விரலில் ஒரு இரத்தக்களறி தோன்றியது. திடீர் சத்தம் அங்கே இருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர்கள் வேகமாக அவனை திரும்பி பார்த்தனர். டேனிக்கு பக்கத்தில் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்த கீதா அதிர்ச்சியில் தனது இருக்கையில் இருந்து துள்ளி குதித்தாள். அவனது விரலில் இருந்து வெளியேறும் இரத்தத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அவள், டேனி டேனி உங்க கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு என்று கூச்சலிட்டாள். அவள் விரைவாக இயல்புக்கு திரும்பினாள். மேலும் கேள்விகள் கேட்பது குறித்து அவள் கவலைப்படாமல் அவள் இயல்பாக ஒரு நாப்கினை எடுத்து அதை அவன் விரலில் வெட்டுப்பட்ட இடத்தில் வைத்து அழுத்தினாள். அவள் கை அவனை தொடுவதற்கு முன்பு டேனி அவன் கையை விலக்கிக் கொண்டான். எழுந்து நின்றபடி அவன் அலட்சியமாக சொன்னான், நான் தற்செயலாக ஒரு கோப்பையை உடைச்சிட்டேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. கீதா அதிர்ந்தாள். திரு ரியான் அவர்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னா நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் என்றான். டேனி பேசியபடியே கீதாவை கடந்து வெளியேற தயாரானான். அவனது விரலில் இன்னும் இரத்தம் வந்து கொண்டிருப்பதை கீதா கவனித்துவிட்டு அவள் விரைவாக எழுந்து ஓடுவதற்கு முன் விரைவாக விளக்கி ரியானுக்கு அவசரமாக பை சொல்லிவிட்டு டேனியின் பின்னால் ஓடினாள். அவன் உயரமாக இருந்ததால் டேனி மிக விரைவாக நடந்து போனான். கீதா அவனுக்கு பின்னால் அவனை துரத்திக் கொண்டு ஓட வேண்டியதாக இருந்தது. அவன் காரில் ஏறும்போதுதான் அவள் அவனை தடுக்க முடிந்தது. பிறகு அவன் காரை கிளப்பிக் கொண்டு போகவிடாமல் தடுக்க அவள் காரின் முன்னால் போய் நின்றாள். அவள் மூச்சு திணறிக்கொண்டே டேனியிடம் கெஞ்சினாள். டேனி உங்க கையில இன்னும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீங்க உடனே அதுக்கு மருந்து ஏதாவது போடணும். நான் ஒரு நர்ஸா இருந்தவங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? முதல்ல ரத்தம் போறத நிறுத்த நான் ஏதாவது செய்யறேன் பிளீஸ் என்று கீதா கெஞ்சினாள். என் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். நீ என்கிட்ட இருந்து விலகியே இரு. அவன் பேசும்போது அவன் குரல் இறுக்கமாக இருந்தது. வழக்கமான உறைந்த பனிக்கட்டியை போல அவன் தோற்றம் இப்போது மாறியிருந்தது. அவன் சொன்னதை அவள் கண்டுகொள்ள மறுத்து தொடர்ந்து, இல்ல உங்க காயத்துக்கு நீங்க முதலுதவி பண்ணிக்கலன்னா நான் உங்களை இங்க இருந்து போக விடமாட்டேன் என்றாள் உறுதியாக. கீதா நீ யார் எனக்கு? என்ன கட்டுப்படுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? டேனியின் ஆழ்ந்த மற்றும் ஆத்மார்த்தமான கண்கள் கீதாவை உற்று நோக்கின. இதை கேட்டவுடன் கீதா, ஏன்னா நான் உங்களை பத்தி கவலைப்படுற என்றாள். டேனி அமைதியாக இருந்தான். எனக்கு உங்க மேல உண்மையிலேயே அக்கறை இல்லாம இருந்திருந்தா நீங்க நல்லா இருக்கணும்னு நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். நீங்க ஏன் எப்பவுமே என் மேல கோபமாவே இருக்கீங்க? என்கிட்ட கடுமையாவே நடந்துக்கிறீங்க? கீதா அவனை பார்த்து பதிலுக்கு
கத்தினாள். பகுதி 340. வெளியில் நிராகரித்தாலும் உள்ளே பதட்டம் நிறைந்திருந்தது. டானியின் கண்களில் கோபமான தோற்றம் அவள் சொன்ன வார்த்தைகளின் காரணமாக ஒரு மெல்ல மெல்ல மாறி முற்றிலும் மறைந்து போனது. அவன் தன் இருண்ட விழிகளால் அவளை முறைத்து பார்த்தான். அவன் பார்ப்பதை பார்த்தால் அவள் முழு உடலின் வழியாகவும் ஊடுருவி அவள் இதயத்தை பார்க்க அவன் திட்டமிட்டு இருப்பது போல தோன்றியது. அவர் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை கவனித்த உடனேயே கீதா அவனருகில் வந்து அவன் கையை பிடித்து அவனது காயத்தை சோதித்தாள். அவள் உதடுகளை இறுக மடக்கிக் கொண்டாள். அதிர்ஷ்டவசமாக ஆழமான வெட்டு இல்லை. அவள் மென்மையாக முணுமுணுத்தாள். தலையை தாழ்த்தி காயத்தை துடைக்கும் நாப்கினை பயன்படுத்துவதற்கு முன்பு காயத்தின் மேல் மென்மையாக ஊதினாள். அவளுடைய மென்மையான மற்றும் எச்சரிக்கையான செயலை பார்த்தால் அவள் கையில் ஒரு அரிய புதையலை பிடித்துக் கொண்டிருப்பது போல இருந்தது. அவளது மென்மையான தன்மை அவளது ஒவ்வொரு செயலிலும் பரவி இருந்தது. அவள் செய்யும் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தினாள். காரணமே தெரியாமல் டானியின் இதயத்திற்குள் தோன்றியிருந்த மோசமான உணர்வு மறைந்து போயிருந்தது. அவள் இப்போது ரியானிடம் சொன்னவைகளை பொறுத்தவரை சரி, இப்ப ரத்தம் வர்றது நின்றுச்சு, ஆனா காயத்தின் மேல தண்ணி படக்கூடாது. பிறகு நீங்க வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பா ஆன்டிசெப்டிக் ஏதாவது எடுத்துக்கணும். கீதா அவள் சொல்லிக் கொண்டிருந்ததை முடிப்பதற்குள் அவன் தனது பார்வையை விலக்கிக் கொண்டு அவளை தள்ளி விட்டுவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் உதவியாளனிடம் காரை கிளப்பச் சொல்லி உத்தரவிட்டான். டானி, நீங்க? கீதா இன்னும் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அவனது கார் ஏற்கனவே அவளை தாண்டி வேகமாக கடந்து போயிருந்தது. அவள் பைத்தியம் பிடித்ததை போல ஆனது. இவ்வளவு கோபமான மனுஷனா நீ? போ, உன்னோட காயம் பைத்தியம் பிடிச்சது போல வலிக்கும் என்று மனதிற்குள் அவனுக்கு சாபம் விட்டாள் அவள். டேனியல் கார்ப்பரேஷன். வடிவமைப்பு கண்காட்சி சிறப்பான வெற்றியை பெற்றது. கடைசி நிகழ்வின் போது ரியான் தனது குழுவுடன் கண்காட்சியில் கலந்து கொண்டார். உடனடியாக அதன் புகழ் உச்சத்தை எட்டியது. கிட்டத்தட்ட எல்லா ஊடக நிறுவனமும் இந்த திட்டம் குறித்து அறிக்கை வெளியிட்டன. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மக்கள் தொடர்பு துறையை நிரப்பியது. ஆண்டு இறுதியில் விருதுகள் பெறப்போகும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறித்து மக்கள் தொடர்பு துறையின் பணியாளர்கள் கலந்துரையாடினர். கையில் ஒரு அழகான உடையுடன் டானியின் செயலாளர் பணியாளர்களை கடந்து மேனேஜர் அலுவலகத்திற்குள் நேரடியாக நுழைந்தாள். மேனேஜர் கீதா, இது உங்களுக்காகவே வடிவமைப்பு செய்யப்பட்ட டிரெஸ். இத கொஞ்சம் முன்னாலதான் வந்து டெலிவரி செஞ்சாங்க. இத போட்டு பார்த்து உங்களுக்கு சரியா இருக்கான்னு சொல்றீங்களா? என்ன, எனக்காக வடிவமைப்பு செஞ்ச டிரெஸ்ஸா? கீதா சில அலுவலக ஆவணங்களை பார்த்து கொண்டிருந்தாள். செயலாளர் சொன்னதை கேட்டதும் குழப்பமான தோற்றத்துடன் அவளை பார்த்தாள். அவள் எந்த ஆடையையும் ஆர்டர் செய்யவில்லை. கீதா சமீபத்தில்தான் டேனியல் கார்ப்பரேஷனுக்குள் வந்தது செயலாளருக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அவள் உடனடியாக விளக்கினாள். ஓ, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தொழில் வர்த்தக அமைப்பு ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் ஒரு பெரிய வணிக விழாவை ஏற்பாடு செய்யும். மக்கள் தொடர்பு துறையின் மேனேஜர் வழக்கமா சிஇஓ டேனியல் அவர்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு. கீதா அமைதியாக இருந்தாள். அப்போ இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியில டேனியோட போய் கலந்துகிட்டது பல்லவியா? செயலாளரின் கையில் வைத்திருந்த அந்த உடை அவளுடைய அளவு போலவும் தெரியவில்லை. செயலாளர் அவளது சந்தேகத்தை அறிந்தவள் போல உடனே வேகமாக சொன்னாள், இந்த டிரெஸ் முன்னாலேயே இந்த நிகழ்ச்சிக்காகனே டிசைன் செஞ்சு வடிவமைக்கப்பட்டது.
அதனால இது மேனேஜர் பல்லவியின் அளவுகளின்படி தைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த உடைய தையல்காரருக்கு ஆர்டர் செய்த போது அவர்தான் மேனேஜராக இருந்தாங்க. நீங்க இத போட்டு பாருங்க, அளவுகள் உங்களுக்கு சரியா பொருந்தலன்னா உடனடியா திருப்பி அனுப்பி தேவையான மாற்றங்கள் செஞ்சு அனுப்பி வைக்க சொல்றேன் என்றாள் அவள். திடீரென்று கடந்த காலங்களில் டேனியுடன் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு போனது பல்லவி என்று கேள்விப்பட்டவுடன் கீதாவின் இதயம் பொறாமையால் நிறைந்தது. அதோடு இந்த உடை முதலில் பல்லவிக்காக தயார் செய்யப்பட்டது என்று அவள் கேள்விப்பட்டவுடன் அதை போட்டு பார்க்க அவளுக்கு பிடிக்கவில்லை. மேலும் பல்லவி மக்கள் தொடர்பு துறையின் மேனேஜராக இருந்ததால் வெளியுறவு நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்பவள் என்கிற முறையில் அவள் நிறுவனத்தின் தலைவரோடு சேர்ந்து இது போன்ற தொழில் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது நடைமுறையில் இருக்கும் இயல்பான ஒன்றுதான். நேற்று ரியானோடு சாப்பிட போனதில் இருந்து டேனி அவளோடு பேசவே இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அவளிடம் ஏன் சொல்ல நினைத்தான்? ஓ, இப்போது அவள் மக்கள் தொடர்பு துறையின் புதிய மேனேஜர் என்பதால் பல்லவிக்கு பதிலாக இப்போது தன்னைத்தான் அவன் கூட்டிப் போக வேண்டும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் யாருக்காகவோ தைக்கப்பட்ட உடையை தான் போட்டு பார்ப்பதால் என்ன பயன்? அந்த உடையை திருப்பி எடுத்துச் செல்லும்படி செயலாளரிடம் சொல்ல வேண்டுமா என்று கீதா அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்த போது தனது அலுவலகத்திற்கு வெளியே வேறு ஒருவர் நிற்பதை அவள் கவனித்தாள். உதவியாளர் கார்த்திக், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அலுவலகத்தின் வெளியே டேனியின் உதவியாளன் நிற்பதை பார்த்துவிட்டு அவள் கேட்டாள். அவளது குரலை கேட்டவுடன் டேனியின் உதவியாளன் புன்னகையுடன் உள்ளே வந்தான். இந்த ஆண்டு வர்த்தக விழாவுக்காக தயாரிக்கப்பட்ட உடை மக்கள் தொடர்பு துறைக்கு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இந்த உடையை நீங்க பயன்படுத்த தேவையில்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். பிரசிடென்ட் அலுவலகத்துல இருந்து ஏற்கனவே வேற ரெண்டு ஆடைகளை வடிவமைக்க உத்தரவு அனுப்பியிருக்கோம். அவை தயாரான உடனேயே நானே நேரடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் அவன்.